இனிய காலை வணக்கம். இன்று 4ஆம் நாள் முதல் அமர்வு. 3 நாள் முடிஞ்சிருச்சு. நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சிருக்கோம். ஒரு விஷயந்தான், ஒரு உண்மை தான், வெவ்வேறு ஆங்கிளில் நம்ம அதை பார்த்துருக்கோம். அப்படி ஒரு ஆங்கிள் தான் வந்து நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதை பற்றி நேற்று ஐயா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த நான் யார் மட்டும் நாங்கள் ஒரு 4-5 வகுப்பு ஐயா கிட்ட கலந்தபடி தான் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. எப்போ நான் யார் சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்வி வரவே வராது. ஏன்னா அந்த நான் யார்னு கேட்குற ஆள் அங்கே இல்லாமல் போயிடுவோம். இந்த கேள்வி வர ஆள் அங்கே காணாமல் போயிடுவாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ நேற்று நான் இப்போ இதுவும் ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி தான். நான் என்ன கேட்குறேன்னா, நேற்று நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, நான் யார் சப்ஜெக்ட் ஐயா பேசுனாங்க, நான் இது உங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் வந்து தெரிஞ்சாலும் சரி சொல்லுங்கள், தெரியலனாலும் தெரியலன்னு சொல்லுங்கள். ஏன்னு கேட்டால் இதில் நீங்கள் 100% கிளியர் ஆகணும், ஓகேங்களா? அதனால் நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு என்ன ஐயா சொன்னதில் புரிஞ்சிட்டீங்கிறத நம்ம கேட்போம். ஏன்னா எனக்கு என்னென்னா, இந்த செஷனில் நீங்கள் அந்த ஒன்றை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்வியே வராது. நம்ம இவ்வளோ நாள் கேள்வி கேட்டுருந்தோம் இல்லைங்களா, அது இன்றைக்கி அதை முடிச்சே ஆகணும் நம்ம கண்டிப்பாக. ஆன்மீகத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் யாருங்கிற கேள்வி தான். ரமணர் அந்த கேள்வி தான் வச்சு தான் மகரிஷி ரமணர் வந்து அதை பற்றி சொல்லுவார். இப்போ யாராவது ஒருத்தர் நேற்று ஐயா கிட்ட பேசினதில், ஐயா சொன்னதில், கேட்டதில் நான் யார் என்ன புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஒரு மைக் கூட உங்களுக்கு, யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். எனிபடி ஸ்டார்ட். உடலும் உயிரும் மனசும் எல்லாம் சேர்ந்து தான் நான். நான் எனக்கு என்ன ஐயாவோட புத்தகத்திலேருந்து புரிஞ்சதுன்னா, முதல்ல எண்ணங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எண்ணம்னு வரும்போது எண்ணத்தோட இரு பகுதி, ஒரு பகுதி எண்ணம், ஒரு இன்னொரு பகுதி உணர்ச்சி, ரெண்டு வேற வேற கிடையாது. இது முதல் புரிதல். அதே எண்ணத்தை இன்னும் அடுத்த ஸ்டெப்பில் போ பார்க்கும்போது, நீ நான் பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள்னு ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். அந்த பார்க்குறவன் அது தான் வந்து நான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து சிந்தனை ஒரு எண்ணம் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக வரும்போது, ஒரு ஒரு எண்ணத்தில் ஒரு நான் இருக்குது, அடுத்த எண்ணத்தில் இன்னொரு நான் இருக்குது. இந்த ரெண்டு நானும் வெவ்வேறு, ரெண்டு நானும் வெவ்வேறு நான், ரெண்டும் ஒன்று கிடையாது. இது வந்து ரொம்ப முரண்பாடாக இருக்கும். நம்ம உடம்பையே நான் 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 பார்த்து, என் சொத்து, என் காசு, என் பைக்கு, என்னோடது, என் ஃபுல்லுன்னு பார்க்கும்போது, இந்த நான்றது நான் பைத்தியகாரத்தனமாக இருக்கணும் முதல்ல தோணும் போது தோணும். உண்மையாக பேசினா கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கணிதம் மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல ஒரு எண்ணத்தில் வர நான் ஒன்று, அடுத்த வர எண்ணத்தில் வர நான் இன்னொன்று. அப்போ ரெண்டு நானும் ஒன்று ஒன்றுனா எனக்கு எல்லாமே தொடர்ந்து வர மாதிரியே இருக்குன்னா, ரெண்டுக்கும் தொடக்கு இணைக்கிறது வந்து நம்மளோட நினைவுகள். அந்த நினைவு தான் இது எல்லாத்தையும் இணைக்குது. இதை இது இப்போ ரெண்டாக அடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா, நான் இன்னும் ஐயா புத்தகத்தில் வேற என்ன இவர் எழுதியிருப்பார் என்னென்னா, என்னோடதுன்னு பார்க்கும் இது அகங்காரம் மமகாரம் பற்றி எழுதியிருப்பார். உடையவன் அப்படின்னு பற்றி எழுதியிருப்பார். என்னோடது அப்படின்னு நீங்கள் ஒன்று பட்டி பச்சு பிடிக்கும்போது அதுக்கு வந்து உயிர் வந்துடுது. அந்த அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, நான் அந்த உணவு எண்ணமுமே வந்து அந்த பிரவாகத்தோட பிரபாகமாக கலைஞ்சி போயிடும்வார். அது என்னென்ன கொஞ்சம் இன்னும் படிக்கும்போது என்ன ஆகுனா, நான் ஒன்றுமே கிடையாது, நான் நீனு எதுவுமே கிடையாது, எல்லாமே மனதில் இருக்கிற மனதோடத எண்ணத்தோட ஒரு பகுதி தான் அப்படின்னு. சூப்பர் சார், சூப்பர் சார். வணக்கம். என்னோடய பேர் கந்தசாமி. மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் தேனியில் இருக்கிறேன் நான். ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் நேற்று நடந்த இது ஸ்பீச்சை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பற்றி மட்டும் சொல்லணும்னா, கொஞ்சம் மற்றவங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். வழக்கமாக எங்கள் மாதிரி ஆஃபீஸஸ் வெளியே போகிறது கஷ்டம், லீவ்லாம் வாங்கிக்கிட்டு. வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா என்றைக்காவது ஒரு நாள் அப்படியே ஹாயாக வெளியே எடுத்துட்டு துண்டை எடுத்து அந்த மாதிரி ஒரு நாள் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். வேடந்தாங்கல் போகணும்னு பிளானு. ஒரு துண்டு மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. பேண்ட் ஷர்ட்டு துண்டு. செங்கல்பட்டில் இறங்கி ஒரு இடத்துல குளித்தேன். திரும்ப வந்து செங்கல்பட்டு தானவுடனே பாலாறு ஓடும் அந்த பக்கம், அதில் இறங்கி குளிக்கும்போது வழக்கமாக நான் திருநெல்வேலியை பறந்து வந்ததுனால எங்கேயும் நீச்சல் தெரியனால எந்த இடத்துலனாலும் இறங்கி குளிச்சிருவேன். குளிக்கும்போது ஒரு எண்ணம் எப்படியோ தோன்றுச்சு அப்படின்னா, குளிக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து சகதி இருக்கும், அதனால் உள்ளே போய் நிற்க முடியாது, போய் அப்படி மிதந்துட்டு தான் இருக்கணும். நீச்சல் தெரியும்னா அப்படி மிதந்துட்டு இருக்கலாம்.
மேந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு எண்ணம் தோட்டுச்சு எனக்கு. என்ன அப்படின்னா, நம்ம காலை நிப்பாட்ட முடியாதனால அப்படியே கொஞ்சம் குறுக்கி அப்படியே மேந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு குளிக்கிற நேரத்தில் ஒரு எண்ணம், என்ன அப்படின்னா, ஆமாம், நம்ம வந்து கருவறையில் இருக்கும்போது இந்த மாதிரி கையெல்லாம் குறுக்கி தானே இருப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்போ அன்றைக்கி நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம் நம்ம தாயோடைய கருவறையில். அதே மாதிரி இப்போவும் நம்ம வந்து அன்னைக்கு வந்து ஒரு கருவறையில் இருந்தோம், இன்றைக்கி வந்து இப்போவும் நம்ம அந்த கருவறையெல்லாம் இருக்கிறோம். என்ன அப்படின்னா, இது வந்து தனிப்பட்ட ஒரு உயிரோட கருவறை, இது ஒட்டுமொத்த உயிர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கருவறையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து கிடைச்சிது. அப்போது இது எனக்கு வந்து எப்படி, இதை யார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிலாம். அது நேற்று ஐயா பேசும்போது பார்த்திங்கன்னா, நான் யார் அப்படிங்கிறத ஒரு தெளிவு வந்து மீண்டும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அதை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வை நான் இதை எடுத்துக்கிறேன். நன்றி. ஐயா சொன்னதுலேருந்து நான்கிறது வந்து ஒரு இல்லூஷன் அப்படிங்கிறது தெரிய வந்தது. அகத்துக்கு வந்து நான்கிறது தேவையில்லை, அதே மாதிரி புறத்துக்கு வந்து நான்கிறது அவசியம். அந்த பிரிவினை வந்து ரொம்ப அவசியம். ஸோ தட் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகளை கையாள்றதுக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேங்க. நன்றி. யாருங்கிறது ஒரு மிகப்பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். இது இதுக்கு வந்து விடை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இதுதான் விடைங்கிற ஒத்துக்கொள்ளக்கூடிய விடை தான் நிறைய மாறுபட்டிருக்கு. இது வந்து 25 வயதில் ஆரம்பித்த வாழ்க்கையாக வந்து பிரம்மச்சரியத்தை முடித்து கிரகஸ்தாரம் ஆரம்பித்து சன்னியாசம் மனப்பிரவாசம் வந்து கடைசி வரைக்கும் முடித வரைக்கும் கூட விடையை தெரியாத ஏதோ ஒரு பதில், இதுதான் சரியான பதிலுங்க தெரியாததுக்கு உதாரணம் ஐயாவே இருக்கார். ஐ வாஸ் டோல் தட் இன் ஏஜ் அபவுட் 95 இயர்ஸ் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ ரன்னிங் டு நோ ஹூ இஸ் ஹீ. அவர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அவரே இன்னும் தேடிட்டு இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் சப்ஜெக்ட், இதுக்கு வந்து பல ஆங்கிள் பல இடங்களில் பல இடத்துலையும் படித்து பார்த்து செய்கிறோம், போகிறோம், வர்றோம். ஆனால் இன்னமும் இது வந்து ஒரு இறுதிட்டு உறுதிட்டு கூற முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கும். இதுக்கு ஒரு இது வந்து இன்னமும் தேடிட்டு தான் இருக்கும். என்னுடைய சின்ன வயசில் ஆரம்பத்தில் தெளிவாக இருக்கேன். ஐ ப்ரே காட் அட்லீஸ்ட் லெட் மீ கெட் த ஆன்சர் பிஃபோர் ஐ பிரீத் மை லாஸ்ட். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. 3 மார்ச்சில் தான் இந்த கேம்ப் அட்டன் பண்ணேன். இதில் தான் இந்த நான் ரொம்ப நாள் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, நான் யாருங்கிறதுக்கு பதில் தெரியணுமேன்றது. இந்த மார்ச்சில் இந்த கேம்ப் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெளிவாக ஒரே ஒரு விஷயம்தான் புரிஞ்சுது நான் யாரில். நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணுங்கள். முதல்ல இந்த நான்ங்கிறது வந்து ஒரு டைரக்ட் டேர்ம் இல்லைங்கிறத எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. டைரெக்டாக நான்ங்கிற டேர்மே இல்லை, இது வந்து நான்ங்கிறத நேரடியாக புரிஞ்சிக்கிற விஷயமே இல்லைங்கிறத நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது புரிஞ்சுக்கிட்டது வந்து இட் இஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம். நான் எதை பார்க்குறேனோ அதுக்கான இது வந்து ரிஃப்ளெக்ஷன். நான் அப்பாவை பார்த்தேன்னா நான் பொண்ணு, அண்ணனை பார்த்தேன்னா நான் தங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ் டேர்மில் தான் நான்ங்கிறதே இருக்குது அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ரிலேட்டிவ் டேர்மில் நான் இருக்குன்னா அப்போ இங்கே என்ன இருக்குன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, நான்ங்கிறது டைரெக்டாக எதுவுமே இல்லை. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எல்லாத்துக்குமே விடை கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறோம்னு வச்சுக்கிங்க. நீங்கள் வந்து நமக்கு சந்தேகங்கள் அப்படிங்கிறதே நம்முடைய அறிவின் அளவை பொறுத்து தான் இருக்குது. அறிவு பற்றி ரொம்ப சிந்தனை பண்ணுறவங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும், கம்மியாக சிந்தனை பண்ணுறவங்களுக்கு கம்மியான சந்தேகம் வரும். ஏன்னா அந்த அறிவை பொறுத்து தான் சந்தேகங்கிறதே வருது. நீ என்ன ஒரு பதில் சொன்னாலும் அப்போ இது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு கேள்வி ஆரம்பிச்சிடும் புதுசாக. எப்போ வேணாலுமே கேட்கலாம் நீங்கள். இப்போ வானத்தில் நட்சத்திரத்தை பார்த்து ரசிக்கிறதோடு முடிச்சோம்னா வேணால் முடிஞ்சிடும். ஆனால் அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சிப்பா அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது அதை பற்றி இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா கேள்வி வந்துகிட்டே போய்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது, உண்மை தான். ஆனால் இங்கே நாம் நான் அப்படிங்கிற சப்ஜெக்டை வந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா, நான்கிறது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், உடலா, உயிரா, மனமா, இந்த அறிவா, ஆன்மாவா, இப்படி கேள்வி கேட்கலாம். இந்த உடலுங்கிறது நம்ம பிறந்ததுலேருந்து இன்றைக்கு ஒரு இருந்துகிட்ருக்கோம் நம்ம, அந்த நான்கிறது இருக்குது. ஆன்மாங்கிறது சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அதை நம்ம யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் ஆன்மா தான் எல்லாத்துக்கும் பேஸ், அதுதான் எல்லாமே பேஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நான் இப்போ வரும் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு உணர்வு,
நான் இருக்கேன் அப்படி ஒரு உணர்வு இருக்கு இல்லைங்களா, எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா. வேறு எதை வேணாலும் காட்டுறதுக்கு வேறு ஒன்று வேணும். நான் இருக்கிறேங்கிறத காட்டுறதுக்கு எதாவது வேணுமா? நம்ம நேற்று நைட்டு பேசிகிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சிச்சு, திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, இருட்டு, உங்களை யாரையும் எனக்கு தெரில, நான் இருக்கிறது எனக்கு தெரியும் தானே, இதை காட்டுறதுக்காக வெளிச்சம் வேணுமா? நான் இருக்கிறது எப்படியுமே எனக்கு உணர்வு, என்னுடைய உணர்வு இருக்குது, நானுங்கிற உணர்வு, இப்படி இந்த எனக்கு இருக்கிற உணர்வு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாத்துக்குமே அவங்களுடைய இருப்புத்தன்மையை உணரக்கூடிய உணர்வு இருக்குது தானே, அதில் எந்த மாற்றமே கிடையாது. அதுக்கு எந்த ஒரு லைட்டும் தேவையில்லை, எந்த ஒரு உபகரணமும் டூல்ஸும் தேவையே கிடையாது, நாம் இருக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கரெக்டுங்களா? அந்த உணர்வை பற்றி தான் நாம் இங்கே பேசுகிறோம். மற்றபடி இந்த பருவுடலை பற்றியோ ஆன்மாவை பற்றியோ நாங்கள் பேசலை. நான் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பேச போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இனிப்பு எடுத்து வாயில் வச்சோம்னா நாக்கில் அந்த டேஸ்ட் தெரியுது, இனிப்பு. இப்போ இந்த சமயத்தில் எங்கள் நாக்கினுடைய டேஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இனிப்புன்னு சொல்கிறோம். ஒரு கசப்பு எடுத்து நாக்கில் வச்சோம்னா எங்கள் நாக்கினுடைய டேஸ்ட் என்னன்னு கேட்டால் கசப்புன்னு சொல்கிறோம். அறு சுவையை எந்த சுவையை வச்சிங்கனாலுமே நாக்கினுடைய டேஸ்ட் என்ன கேட்டால் அந்த டேஸ்ட்டை சொல்ல போகிறோம். பட் நீங்கள் எதுவுமே சாப்பிடல, இப்போ நாக்கினுடைய டேஸ்ட் என்னன்னு கேட்டால் நாக்கு இல்லைன்னு நாம் சொல்ல போகிறோம். நாக்கு இருக்குது, இருக்கிறது நமக்கு தெரியுது, ஆனால் எந்த டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்குது, இருக்கிறது தெரியாமல் இருக்குதுங்கிறமில்ல. இப்படித்தான் நம்முடைய நான் வந்து இருக்கிறது தெரியாமல் இருந்துகிட்ருக்கு. நம்முடைய நான் இருக்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா, எப்போ பிரச்சனை வருதோ, இல்லை எப்போ மகிழ்ச்சி வருதோ, எப்போ ஒரு அனுபவம் வருதோ, அப்போ தான் நான் இருக்கிறது நமக்கு தெரியும். மற்ற நேரத்தில் இருக்கிறது தெரியாமல் இருக்குது. இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் ஆரோக்கியமான விஷயம். நம்ம உடம்பாகட்டும் மனமாகட்டும் எல்லாமே இருக்கிறது தெரியாமல் இருக்குன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ நான் இப்போ உட்காந்துட்ருக்கேன், என் உடம்பு இருக்கிறது எனக்கு தெரியலனா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு கால் இருக்கிறது தெரியுதுன்னா காலில் வலி இருந்தால் தான் தெரியும். என் உடம்பு ஃபுல்லாக ஒரு ஃபீவர் அடிக்குதுன்னு வச்சுக்கிங்க, உடம்பு வலி ஏற்படும், ஒரு சூடு வந்து உடம்பு வலி ஏற்படுதுன்னு வச்சுக்கிங்க. அப்போ என்னுடைய உடல் இருக்கிறது தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? உடல் ஏதோ கெட்டிருக்குதுன்னு அர்த்தம், அல்லது ஒரு வித்தியாசமான நிலையில் இருக்குது. நார்மல் ஸ்டேஜில் இருக்கிறதுனா இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் ஆரோக்கியமான தன்மை. இப்போ இந்த நான் யாரை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ மனம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் கடல், அதில் ஒரு சிறு பகுதி தான் இந்த நான் சொல்லிகிட்ருக்கு, உள்ளார இந்த உணர்வு தான் சொல்லிகிட்ருக்கு. இப்போ நான் கேட்குறேன், நான் உங்கள் உணர்வில் நீங்கள் இப்போ யாராக இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் யாருன்னு உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆ, லிசனர், கவனிச்சிட்ருக்கேன், நீங்கள் பேசுகிறத கவனிக்கக்கூடியவன் சொல்லுவீங்க. ஓகே, இப்போ வந்து கவனிக்கிறது ஒரு அனுபவம், அந்த அனுபவத்திற்கு தகுந்த ஒரு அனுபவிப்பு வந்திருக்கானா, அவன் தான் கவனிக்கக்கூடியவன். இது வந்து வெளியே பார்த்தோம்னா ஒரு காரை நாம் வாங்கின காரை பார்க்குறோம், இதனுடைய கார். அப்போ என்னென்னா காரை உடையவன், காருன்னு சொந்தக்காரனாக நான் மாறிடுறோம். அப்போ நான் யார் அப்படின்னு என்னை கேட்டால் இந்த காருக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்கிறோம். காரு என்னுடைய கார், காருடைய சொந்தக்காரன். இப்போ நான் வீட்டில் இருக்கேன், என்னுடைய மகனை பார்க்குறேன்னு வச்சுக்கிங்க, மகனை பார்க்குற அந்த மகனை பார்க்குறேங்கிற ஒரு அனுபவம் ஏற்படும் போது நான் அப்பாவாக மாறிடுறேன். என்ன யாருன்னு கேட்டால் நான் அப்பா, என்னுடைய பையன். மனைவியை பார்க்கும்போது மனைவி, நான் கணவன். இது வந்து புறத்தில் சொல்கிறோம். நாம் எல்லாமே ஒவ்வொரு உறவை வச்சு நம்ம சொல்கிறோம். ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம், சினிமா தேட்டரு சினிமா பார்க்கப்படுபோம், நாம் சினிமா பார்க்குறவன் நாம். இப்போ எல்லாத்துலேயும் ஒரு அனுபவத்தோடு ஒட்டி தான் அந்த அனுபவிப்புனே வருது, கரெக்டுங்களா? இதே ஆங்கிள் தான் உள்ளார போனோம் அப்படின்னா, உள்ளார இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு இப்போ ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கிங்க, அப்போ நான் என்னை எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நான் பயப்படுபவனாக ஃபீல் பண்ணுவேன். பயம் என்பது என்னுடைய அனுபவம், பயப்படுபவன் என்பவன் நான், அந்த நான் யாருன்னா பயப்படுபவன், அனுபவத்துக்கு சொந்தக்காரன். இது கரெக்டுங்களா? இப்போ இப்படி எல்லா அனுபவத்தையுமே நான் சொல்லலாம். பயம், கோபம் வந்ததுனால கோபப்படுபவன், ஒரு அழுகை வந்தால் அனுபவன், ஏதோன்னு வச்சுக்கலாம். எந்த ஒரு அனுபவம் வருதோ அந்த அனுபவத்தை வந்து அனுபவிப்போன்னு உள்ளே இருக்கிறோம். நாம் இது பொருளும் என்ன நினச்சிட்ருக்குறோம் அப்படின்னா, நான்கிற உணர்வு நிரந்தரமாக உள்ள ஒன்று இருக்குது, இந்த உணர்வுக்கு எல்லா வகையான அனுபவங்களும்
வந்து போய் கொண்டிருக்கின்றன அப்படின்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் இது சரின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நான் என்பது நிரந்தரமாக இருந்துட்டுருக்கேன், எனக்கு பல அனுபவங்கள் வந்தது வருவதுமாக போவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? தவறுன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஓகே, அப்போ கை தூக்காதவங்க எல்லாத்தையும் நான் சரின்னு சொன்னதாக எடுத்துக்கலாமா? என் சரிக்கு கை தூக்காதவங்க பாதி பேர் இருக்கிறீங்க, அதனால கேட்குறேன். இல்லை இல்லை, கேள்வி புரி, நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நான் பொதுவாக நான் பேசி முடிக்கிறவர்களும் நீங்கள் குறுகளை கேள்வி எங்கெங்கெல்லாம் எப்போ உங்களுக்கு சந்தேகம் வருதோ அப்பயே நான் தயவுசெய்து கேட்டுருங்க. ஏன்னா விட்டுட்டிங்கன்னா உங்கள் கேள்வியும் மறந்துடும், மறுபடியும் புரிதலும் தடைப்பட்டு போயிடும். ஸோ இது வந்து நான் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ வந்து குறுகளை வந்து நம்ம எப்போனாலும் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி வகுப்பு இது. நான் இப்போ என்ன கேட்குறேன், நான் என்ற உணர்வு முதல் இன்று வரை நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறது, இந்த நான் என்ற இருப்புக்கு அனுபவங்கள் வருவதும் போவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் சரிங்கிறவங்க கை தூக்குங்க. ஓகே, கை தூக்காதவங்கள சரியில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க எடுத்துக்கிட்டுமா? சரி, சரியில்லைங்கிறவங்களும் கை தூக்கிடுங்க. ஒரு உற்சாகமாக கையாவது தூக்குவோம் நாம. சார் நீங்கள் எதுவுமே கை தூக்கல சார், அதனால தான் கேட்குறேன். நீங்கள் யாருமே சாப்பிட்டு வந்து டயர்டாகவோ தூங்கிடக்கூடாது. அதே நேரத்தில் என்னமோ பேசிட்டு போகிறாங்க, உட்காந்துட்டு உட்காந்துருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து இதில் கிளியர் ஆயிடணும், அதுக்காக தான் நான் அப்படி கேள்வி கேட்குறேன். தப்பாக எடுத்துக்க வேணாம். இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரின்னு சொல்கிறேன், உங்கள் பாதி பேருக்கு மேலே இருக்கிறீங்கல்ல. இப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, இந்த சப்ஜெக்டை புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நான் ஒன்று நிரந்தரமாக இருக்குது, எனக்கு தான் பயம் வருது, எனக்கு தான் துக்கம் வருது, எனக்கு தான் மகிழ்ச்சி வருது, நான் எல்லா அனுபவத்தையும் அனுபவிச்சிட்ருக்கிறேன். நான் இப்போ ஐயாவது சொன்னதுனால விடுதலை கிடச்சிருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நாம் என்ன நினைக்கிறோம், ஐயா சொல்கிறல்ல எல்லாத்தையும் பிரவாகத்தில் விட்டுருங்க, எல்லாம் போயிடுங்கிறாங்கல்ல. நாம் என்ன நினச்சிட்ருக்குறோம், ஒரு ஆறு ஓடுது, கரையில் உட்காந்துக்கிட்டேன் நான், என் பிரச்சனையெல்லாம் பேப்பர் காகிதமாக ரெடி பண்ணி விடுறேன், அப்படியே போயிடுது. இப்படி நினச்சிக்கிட்டு விடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம எண்ணங்களை அதன் போக்கில் போக விடுவதற்கு முயற்சி செய்கிறோம். அப்படி முயற்சி செய்பவனே அங்கே ஒன்று இல்லை, அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நான்கிறது கரையில் உட்காந்துட்டுருக்கக்கூடிய ஆள் இல்லை, அந்த ஆற்றுல போகிற தண்ணியில் ஒரு துளி தான் அது. எப்போ அனுபவம் போகுதோ அப்போவே அனுபவிப்புன்னு சேர்ந்து கூட போயிடுவான். புரியுதுங்களா? இது என்ன டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ நமக்கு ஒரு உணர்வு வருதுங்க, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயம் வருது. நான் இப்போ சொல்கிறதே பாருங்கள், எப்படி சொல்கிறேன், நான் இன்னும் நிரந்தரமாக இருக்கிற மாதிரியும் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயம் வருதுன்னு நான் சொல்கிறேன். நான் பயம் ஃபஸ்ட்டு வந்தது பயம்தான். பயம் வந்தவுடனே பயம் வந்ததை நான் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறேன், எனக்கு பயம் வந்துடுது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஐடென்டிஃபை பண்ண உடனே தான் என்ன நான் பயப்படுபோனா என்ன ஃபீல் பண்ணுறேன். இங்கே இந்த இடத்துல யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருந்தால் உடனே கேட்டுருங்க. ஏன்னா அதுதான் குறுக்கில் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன் நான். எனக்கு ஒரு கோபம் வருது. கோபம் வந்தது எப்போ எனக்கு தெரியுதோ, தெரிஞ்சப்போ என்ன நான் வந்து கோபப்படுபவனாக நான் பார்க்குறேன். எனக்கு கோபம் வந்திருக்குது, நான் கோபப்படுபவன், எனது அனுபவம் கோபம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? இதில் ஏதாவது யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்கு இல்லை. ஓகே, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கோபம் வந்ததால் தான் நான் கோபப்படுவனாக இருக்கிறேன். இந்த கோபப்படுபவன் யாரால் உருவாக்கப்படுகிறான்? கோபத்தால். கோபம் வந்ததால் நான் கோபப்படுபவனாக மாறியிருக்கேன். அந்த சனத்துக்கு சனம் இந்த நான்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. இந்த இந்த அந்த ஃபிலிம் ரோலில் படம் ஓடுது பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஃப்ரேம் மாறிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அது மாதிரி ஒரு சனத்துக்கு சனம் இந்த நான் மாறுது. கோபம் எவ்வளோ நேரம் நீடிக்குதோ, கோபம் நீடிக்கிறவர்களும் கோபப்படுபவன் உருவாக்கிட்டே இருக்கிறான் உள்ளார. இந்த கோபப்படுபவனை உருவாக்கக்கூடிய எதுன்னு கேட்டிங்கன்னா கோபம். கோபப்படுபவனுடைய மூல கருத்தா வந்து கோபம்தான். கோபத்தால் தான் கோபப்படுபவனே வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வருவது அனுபவம், அனுபவத்தால் தான் அனுபவிப்பவன் உருவாகிக்கிறான். இதில் நீங்கள் புரிஞ்சிட்டிங்களா? இந்த ஒரு விஷயம் புரியலனா ஒரு நோக்க கூட எனக்கு கேளுங்க. எஸ் ப்ளீஸ், எனக்கு கேட்டால் தான் நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுங்கள். துளி
நமக்கென்ற ஒரு தனிப்பட்ட இயல்பு இருக்கு. நான் சொல்றது நம்ம இது பார்த்தீங்கன்னா மனசு ஒன்று தான், அதனுடைய செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அது ரெண்டு மூணு பேர் கொடுத்து புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கிறோம். ஏன்னா அடிமனம் ஆள் மனம்னு ஒன்று இருக்கு, இண்டிவிஜுவாலிட்டி. நான் அது இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு, ஆனால் உணர்மனத்தை மூலமாக தான் எல்லாமே வெளிப்பட்டாகும். உணர்மனம் தான் மேல் லேயரே, அதில் தான் நம்முடைய நாம் இருக்கிற இடமும் உணர்மனம் தான். இந்த உணர்மனத்தில் தான் நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய அடிமனதிலிருந்து தான் நம்ம இயல்புகள் வெளிப்படும், ஆனால் உணர்மனம் மூலமாக தான் வெளிப்படும். ஸோ உணர்மனமாக வெளிப்படும் போது தான் அந்த உணர்வு ஏற்படுது, இந்த நான்கிற உணர்வு அங்கே ஏற்படுது. நம் நீ உங்களுக்கு ஒரு எப்போ கோபம் வருதோ அப்போ நீங்கள் கோபப்படுவோன்னு அங்கே தோண்டிகிட்டே இருக்கிறான். கோபத்தினால தான் உருவாகிருக்காரனே தவிர நீங்கள் நிரந்தரமாக நாள் கிடையாது. நீங்கள் இப்போ இருக்கிற நபர் வீட்டில் போனால் கிடையாது. அப்போ ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு இப்போ வீட்டில் எத்தனையோ பிஸ்னஸ் தாட் இருந்திருக்கும், அது இப்போ என்கூட இல்லை. இப்போ நீங்கள் வேற ஆள், ஓகேங்களா? நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கிறத நினச்சி பார்க்குறேன்னா அது கூட வேற ஆள் தான். சனத்துக்கு சனம் நம்ம புதிய ஆள் தாங்க. நாம் வந்து ஒவ்வொரு சனமும் புதுசு புதுசாக அந்த நான்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. அது எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிறது தான் நம்ம பேசுகிறோம். நம்ம இப்போ ஒரு கோபம் வரும்போது கோபத்தினால கோபப்படுபோன்னு உருவாகிறோம். நிகழ்வு ஒன்று, ஒவ்வொருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும், எல்லாத்துக்குமே கோபம் வராது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஈச் அண்ட் எவரி ஒன் இண்டிவிஜுவல் தாங்க, அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. ஆனால் அந்த இண்டிவிஜுவலில் உங்கள் இயல்பட்டு ஒரு உணர்வு வருது இல்லை, அந்த உணர்வுக்கு தகுந்த உணர்வு தான் அங்கே வருவான் அந்த நான்கிறவன். புரியுதுங்களா? ஒரு நிகழ்வு நடக்குது, ஒருத்தங்களுக்கு பயம் ஏற்படும், பயம் ஏற்பட்டதால் அங்கே பயப்படவும் வந்திருப்பான். ஒருத்தங்களுக்கு கோபம் வரும், அந்த கோபம் ஏற்பட்டதுனால அவன் கோபப்படவும் வந்திருப்பான், ஓகேங்களா? அது ஆளுகாலுக்கு மாறுபடும், ஆனால் அந்த உணர்வுக்கு தகுந்த உணர்வு தான் அவன் வருவான். அது ஓகேங்களா? இப்போ அடுத்த கேள்வி. இல்லை இல்லை இல்லை, ஒரு அனுபவம் இல்லாமல் அனுபவிப்போன் என்றுமே கிடையாது. ஆமாம் ஆமாம். அனுபவம் வந்து ஒரு அனுபவிப்புன்னு நீங்கள் தனியாக பார்க்கவே முடியாது. அனுபவிப்பை தனியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே அங்கே இல்லாமல் போயிடுவீங்க. ஒரு அனுபவம் வந்தால் தான் அந்த அனுபவத்தை பேஸ் பண்ணி அனுபவிப்பவங்க வருவோம். நம்ம நான் அதுதான் அறிநிலைன்னு சொல்கிறோம்ல, நான்கிற உணர்வு இல்லை, அறிநிலையாக ஒன்று இருக்குது. இந்த நாக்கினுடைய டேஸ்ட்டு எந்த டேஸ்ட்டும் போடலன்னா எப்படி இருக்குது? இருக்கிறது தெரியாமல் இருக்குல்ல. அனுபவம் மற்றவன் ஒருத்தர் இருக்கிறான், எந்த அனுபவமும் இல்லாத இருக்கிறான், அவன் தான் பேஸ், அவனை நாம் உணர முடியாது. ரைட், அப்படி அப்படி ஆன் பண்ணிங்க. ஆ ஆ, அப்போ அந்த கான்சியஸ்னஸே வந்து இருப்பு நிலை தெரியாமல் இருக்குது. ஆமாம் ஆமாம். ஸோ எப்போ வந்து ஒரு அனுபவம் வந்து அதுக்குள்ளே வருதோ அப்போ அந்த கான்சியஸ்னஸே அப்போ தான் வருது, வந்து அப்புறம் அந்த அனுபவிப்பனும் வருது. அப்படி நீங்கள் அனுபவம் இல்லாத அனுபவிப்பனை பார்க்குறேன்னு தொலைவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இருளை தொலைவதற்காக லைட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. டார்ச் லைட் எடுத்து லைட் இருட்டை தொலைவுன்னு கிடைக்குமா? கிடைக்காது. அது மாதிரி நீங்கள் அனுபவிப்பன் இல்லாதவனை பார்க்கணும்னு நினச்சி ஒரு அனுபவத்தை வச்சு தொலைகிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு நீங்கள் இருட்டை தொலைவுற மாதிரி அது, அதுக்கு என்றைக்குமே சாத்தியமே கிடையாது. நீங்கள் தூங்குறீங்க, தூக்கத்தில் நான்கிறதே கிடையாது. கனவு வந்தால் நான்கிறது வந்துடும். எப்போ கனவு வருதோ அப்போ நான்கிறது வந்துடும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு அனுபவம் வரும்போதும் அனுபவத்தினால் உருவாகக்கூடிய அனுபவிப்புன்னு வந்துட்டுருக்காங்கிறதுல இப்போ யாருக்கா டவுட் இருக்கா? யார் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? ஏன் இத்தனை தடவை கேட்குறேன்னா, இதில் நீங்கள் கிளியர் ஆனால் தான் அடுத்து சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களால் ஈஸியாக புரிய முடியும். இது ஒத்துக்காத மட்டும் உங்கள் கை தூக்குங்க. நான் ஏன்னா உங்களுக்கு புரிய வச்சே ஆகும் நான், அதுக்காக தான் சொல்ல வரேன். ஆ சொல்லுங்க. இந்த அனுபவம் வந்து அனுபவிப்பவன் இல்லாமல் வர முடியுமா? அதான் வர முடியாதுங்கிறேன் நான். இல்லை, அனுபவிப்பன் தானே அனுபவம் இல்லாமல் வர முடியும். அப்படி கூட வரும். அனுபவம் வந்தா அனுபவிப்பனும்
ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் மாறி பிரிக்கவே முடியாது, பிரிக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. நடக்குது ஏன்னா நம்ம டங்க் இல்லை அப்படின்னா டேஸ்டே இல்லை. ஆமாம். ஸோ டங்க் கம்ஸ் ஃபர்ஸ்ட் தென் கம்ஸ் டேஸ்ட். ஸோ அனுபவிப்பவன் கம்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் த அனுபவிப்பவன் அனுபவம் ஹேப்பன்ஸ். அது நீ சொல்றது டங்க் வச்சு சொல்றது கரெக்ட் தான். நமக்கு வந்து இருப்பு நிலை ஒன்று இருக்கு, அந்த இருப்பு நிலையை நம்மளால் உணர முடியாது. அந்த இருப்பு நிலையில் இருக்கக்கூடிய உணர்வின் மூலமாக தான் நான்கிறதுக்கு உணரும். நம்ம ஒரு உணர முடியாத ஒரு இருப்பு நிலையில் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு, எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த அந்த இருக்குதுங்கிறது தான் எனக்கு க்வெஸ்சன். ஸோ நம்ம உணர்வு இல்லைனாலும் அது இருக்குது, இருக்கு, நம்மளால உணர முடியாது. நான் சொல்றது நம்ம உணரக்கூடிய நானை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். நம்ம உணர்வு நான்கிற உணர்வு வந்து வந்து போகுது. ஆமா, எப்படி நாக்கு இருந்துட்டே தான் இருக்கு, இருந்துகிட்டே தான் இருக்கு, டேஸ்ட் வரும்போது தான் நமக்கு தெரியுது. அதான் இருக்கு. நம்ம நம்ம இருக்கிறது தூங்கும்போது கூட நம்ம தூங்குறது தெரியுது. ஆனால் அப்போ எந்த அனுபவம் இல்லை பார்த்தீங்களா, அனுபவிப்பணும் இல்லாமல் நம்ம இருக்கிறோம். ஆமாம். ம், இப்போ நீங்கள் உங்கள் கேள்வி கேளுங்க. அதுதான் இப்போ அனுபவம் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. அனுபவிப்பன் இல்லை அப்படின்னா அனுபவமே கிடையாது. ஆமாம், அந்த அனுபவிப்பணும் என்னென்னா அனுபவ, இப்போ நீங்கள் உணரக்கூடிய அனுபவத்தை தான் நான் பேசிட்டு இருக்கேன். உணர்வாக இருக்கக்கூடிய அனுபவத்தை தான் நம்ம பேசுகிறோம். நம்ம ஆமாம் உணர்வு உணரக்கூடிய உணர முடியாத ஒரு அனுபவம் இருந்துட்டு, ஒரு நான்கிறது இருந்துட்டு இருக்கு, அதுதான் பெரிய நான். அது உங்களால் உணரவே முடியாது. அந்த பெரிய நான் இருக்கிறதுனால தான் எல்லாமே வருது. அன்னைக்கு உணரக்கூடிய நான்கிறது வந்து அனுபவம் வந்தபடி தான் வருது. நீங்கள் பேசுறீங்களப்ப, நீங்கள் எங்கிட்ட பேசுறீங்க, ஒரு நிர்வாகம் பண்ணுறீங்க புறத்தில், அந்த உணரக்கூடிய நான்கிறது அனுபவம் வந்த பிறகு தான் வரும். அனுபவத்தோட சேர்ந்து தான் வருது. அனுபவமும் அதுவும் சேர்ந்து ஒன்றா தான் வருது. தனியாக வருதுன்னு சொல்கிறத கூட அது பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. எப்போ அனுபவம் வருதோ அப்போவே அனுபவிப்பும் சேர்ந்து கூட வந்துடுவோம். இப்போ புரியுதுங்களா? ஓகே ஓகே. இல்லை இல்லை, அவர் சொல்கிறது புரியுது எனக்கு. என்னென்னா அனுபவிப்போம் இல்லைன்னா அனுபவமே வராதுன்னு அவர் சொல்கிறாரு. இருக்கான், இருக்கான், அதுதான் அவர் சொல்கிறார். இல்லை இல்லை, அவன் அனுபவிப்போனா இல்லை, இருப்பா இருக்கு, ஒரு இருப்பு தான் இருக்கு. அவர் சொல்றாரு, என்னோட கேள்வி அதுதான். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அனுபவம், அதுக்கப்புறம் அனுபவிக்க தோன்றான் அப்படிங்கிறாரு. எனக்கு என்னன்னா, இந்த நாக்கு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸர் இல்லைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. இப்போ நாக்கு இருக்கிறதுனால தான் அதில் ஏதோ ஒரு பட்டா டேஸ்ட்னு ஒன்று தெரியுது. இனிப்பு பட்டா இனிப்புன்னு தெரியுது, காரம் பட்டா காரம் தெரியுது. இப்போ நாக்கு இல்லைன்னா என்ன டேஸ்ட்டு, ஒரு ஸ்வீட்டும் இல்லை, எது பட்டாலும் எதுவுமே தெரிய போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு அனுபவமா இல்லை ஃபஸ்ட்டு அனுபவிப்பவரா அப்படிங்கிறப்ப, எனக்கு அனுபவிப்பவர் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அங்கே இருந்தால் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது. புரியுது எனக்கு, சொல்லுங்கள். வச்சாலும் எது வச்சாலுமோ அந்த சென்சிட்டிவிட்டி, இந்த இனிப்பையோ கசப்பையோ அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல, அந்த சென்சிட்டிவிட்டியை நம்ம உணர முடியாது. ஆஹா, அது வந்து நீங்கள் நார்மலாக உணர முடியாது. நீங்கள் இனிப்பு வச்சுட்டா தான் அந்த இனிப்பை டிஃப்ரென்ஷியேட், காரமோ இனிப்போ உள்ளே வச்சுட்டதுக்கப்புறம் தான் நாக்கு வந்து சுவை உணர்கிற தன்மை இருக்குன்னே தெரியும். நீங்கள் அது இனிப்பையோ காரத்தையோ வைக்கலைன்னா அந்த சுவை உணர்கிற தன்மை நாக்குக்கு இருக்குன்னு நம்ம உணர முடியாது. ஸோ அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டி வந்து எக்ஸிஸ்டிங். ஆ இல்லை, ஐயா வந்து, ஐயா வந்து ஃபஸ்ட்டு அந்த நான் யார் ஸ்க்ரீன் தான் பேஸ். ஆனால் ஸ்க்ரீனை யாரும் பார்க்குறதே கிடையாது. ஸ்க்ரீனில் வரக்கூடிய ஹீரோ வில்லன் ஹீரோயின் இவங்கள தான் பார்க்குறோம். ஸோ ஸ்க்ரீனை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அது இருக்குது, அது எல்லாத்துக்குமே இருக்குது, அதுதான் பேஸ். அது இல்லைனா எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் வந்து பேசிக் சென்சிட்டிவிட்டி. அதை விட்டுருங்க. நாம் இப்போ டிஸ்கஷன் பண்ணுறது எல்லாமே முரண்படக்கூடியவங்க பேசிகிட்டு இருக்கக்கூடிய, இப்போ நான் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த உணர்வை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டி ஆல்ரெடி பீயிங், அதை விட்டுருங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போதே அனுபவிப்பும் சேர்ந்து கூட வந்துடுறாங்கிறதுல எல்லாத்தையும் ஓகேவா? இதில் கிளியர் ஆகிட்டிங்களா? ஓகே. ஆ, நம்ம டாக்டர் ஐயா சொல்கிறார், நீங்கள் சொல்லுங்கள். அந்த பாட்டில் கரெக்டாக
பாட்டில் ஆ இதில் தண்ணி ஊற்றுனா தண்ணி பாட்டில், எண்ணெயை ஊற்றுனா எண்ணெய் பாட்டில், பால் ஊற்றுனா பால் பாட்டில், இதுதான் அவர் சொல்லிட்டு இருக்க. சார் எக்ஸாக்டாக சொன்னார், அதுலேயே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ நான் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். நான் இப்போ எனக்கு ஒரு கோபம் வருது, கோபம் வந்ததுனால கோபப்படுவனு வந்துட்டான். இந்த கோபப்படுபவனுக்கு தான் கோபம் பிடிக்கல, அவன் தான் சொல்கிறான் கோபங்கிறது மோசமான உணர்வு, அது எனக்கு வந்திருக்குது, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு யார் சொல்கிறா? கோபத்தால் உருவானவன் கோபப்படுவான் அவன் சொல்கிறான். அவனுக்கு சொல்லக்கூடிய தகுதி முதல்ல அங்கே இருக்கா? அவன் வந்ததே கோபத்தால் தான். இப்போ என்ன பண்ணுறான்? அந்த கோபம் பிடிக்கலன்னு கோபத்தோடு போராடுறான். எனக்கு கோப உணர்வு என்னை விட்டு போகணும். யார்? கோபத்தால் உருவானவன் கோபம் எனக்கு வேணாங்கிறான். இது சாத்தியக்கூறு இருக்கா? நடைமுறை சாத்தியம் இருக்கா? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிஜத்தின் மூலமாக நிழல் உருவாகும். நிஜம் என்பது கோபம், கோபப்படுபவன் என்பவன் கோபத்தால் உருவாக்கப்பட்ட நிழல். நிழல் வந்து நிஜத்தை இது எதுக்குது? எனக்கு பிடிக்கலன்னு. இது என்னைக்காவது நடக்குமா? இப்போ என்ன முடியலப்பா, என்னால் கோபத்தை போக்கவே முடியல, நீ என்னமோ இருந்தால் இருந்துட்டு போ அப்படின்னு விடும்போது, எப்போ கோபம் எப்படி தானாக வந்துச்சோ அப்படி மறையும் போது, அந்த சனமே கோபப்படுபவனும் மறைந்து விடுகிறான். கோபப்படுபவனுக்கும் கோபத்துக்கும் இல்லாத முரண்பாடுனால இது மறையும் போது அதுவும் மறைஞ்சிடும். நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை, கோபப்பட்டவனே அங்கே போயிடுவாங்க. இப்படி தான் எல்லா அனுபவங்களுமே வரும்போது, இந்த அனுபவம் பிடித்திருக்கிறது, இந்த அனுபவம் பிடிக்கலைன்னு நம்ம போராடும் போது தான் அங்கே முரண்பாடு ஏற்படுது. இது எப்படின்னா, ரெண்டும் சேர்ந்தது தான் முழுமை. முழுமையாகவே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது ஈஸியாக ஃப்ளோ ஆகிடும். எப்போ நம்ம ரெண்டாக வெட்டுறோமோ, வெட்டுறதுன்னா என்ன, ஒன்றை எதிர்த்து ஒன்று போராடுதோ, அப்போ வந்து அந்த ஃப்ளோவில் தடையாகுது. அதுதான் பிரச்சனையே. ஒரு ஆப்பிள் இருக்குதுங்க, முழு ஆப்பிள் பால் மாதிரி இருக்குது, இப்படி உருட்டி விட்டோன்னா அந்த கடைசிக்கு போயிடும், ஈஸியாக ஃப்ளோ ஆகிடும். இது வந்து முழுமை. ஆப்பிளை ரெண்டாக கட் பண்ணனா, ஒன்று அனுபவம் இன்னொன்று அனுபவிப்புனா மாறிடுச்சுன்னு வச்சுங்க, உருட்டி விட்டால் போகுமா? நின்றுக்கும். அதுதான் பிரச்சனை. நாம் எப்பெல்லாம் போராடுறோமோ அப்போ ரெண்டாயிடுறோம், அனுபவம் வேறு அனுபவிப்பு வேறு, ரெண்டாக பிரிஞ்சிடுறோம். எப்போ போராடலையோ அப்போ முழுமையாக தான் இருக்கிறோம், அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ சார் சொன்ன உதாரணத்தை மூலமாக இன்னொரு பார்ப்போம். தண்ணி எடுத்துங்க, இந்த ஒரிஜினல் நான் அப்படிங்கிறது தண்ணி மாதிரி, பேசிக் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது வாட்டர் மாதிரி, தண்ணி மாதிரி. தண்ணியினுடைய வடிவம் என்ன? அதற்கு வடிவமே கிடையாது, திரவம். அனுபவம் என்ற பாத்திரத்தில் சேரும்போது அனுபவத்தின் வடிவத்தை எடுக்கக்கூடிய நீர் தான் அனுபவிப்பவன். இப்போ ஒரே தண்ணி தான், ஒரு சொம்பில் ஊற்றுனா அதனோட வடிவம் சொம்பு, சொம்பில் இருக்கும் நீர் சொம்பு வடிவத்துக்கு ஆகிடுது. அது சொம்பு, சொம்பு தான் கோவம் வச்சுங்க, கோவப்படுவோம்னா அதாவது சொம்புக்குள்ளே இருக்கிற தண்ணி. டம்ளரில் ஊற்றுனா வடிவம் டம்ளர், ஒரு தாம்பாளத்தை ஊற்றுனா அதன் வடிவம் தாம்பாளம். இப்போ தண்ணியாக நாமெலாம் மாறணும், ஆனால் நாம் தண்ணியாக இல்லை, அதுதான் பிரச்சனை. நாமெலாம் பனிக்கட்டியாக இருக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறீங்க, ஆஃபீஸில் இருக்கிறவர்களும் அங்கே ஒரு உரைநிலைக்கு போயிடுறீங்க, ஆஃபீஸுங்கிற வடிவத்தை எடுத்துடுறீங்க, சொம்பு வடிவத்தை எடுத்துட்டீங்க. வீட்டுக்கு வந்தால் டம்ளராக மாறணும், வீட்டுக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸராகவே இருக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. வீட்டுக்கு ஏன்னா பனிக்கட்டி உருகிறதுக்கு நேரம் ஆகுது, சொம்பாக இருந்தது பனிக்கட்டி ஆயிடுச்சு. எப்போ டம்ளருக்கு வந்தாலும் சொம்பு வடிவத்துலேயும் இருக்குது, லேட்டாகுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஒய்ஃப் ஒரு சத்தம் போடணும், பையன் வந்து அப்பா எனக்கு அதுக்கு காசு வேணும், இது பணம் வேணும்னு கேட்கணும், இதெல்லாம் ஒன்றா கேட்க கேட்க தான், அடடா நம்ம ஆஃபீஸில் இல்லையாட் இருக்குது, நம்ம நிறையா வேலை இருக்காட்றதுன்னு அவன் டம்ளராக மாறிட்டுருக்கான். இது லேட்டாகுது, லேட்டாகுதுனால தான் எல்லா பிரச்சனையும் ஆகுது. ஆஃபீஸில் இருக்கிற கோபத்தை வீட்டில் வந்து ஏன் காட்டுறோம்? ஆமாம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து செருப்பை கழட்டி விடுற மாதிரி ஆபீஸ் நான் அங்கே வெளியவே செருப்பை கழட்டிட்டு உள்ளே வந்தோன்னே வேற நான் ஆயிடணும். இப்போ நம்ம தண்ணி ஆகிட்டோம் அப்படின்னா, சனத்துக்கு சனம் நம்ம புதிய நான்ங்கிறது ஈஸியாக வந்துடலாம்.
சடனாக என்ன வடிவு எடுக்கிறோமோ அந்த வடிவத்துக்கு பொருந்தி போவோம். பனி கட்டிக்கூட பொருந்துறது லேட்டாகும், கேப்லாம் கூட கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். தண்ணியாக இருந்தீங்கன்னா எங்கேயுமே கேப் இருக்காது, எக்ஸாக்ட் வடிவத்துக்கு வந்துடுவோம். அப்போ இந்த தண்ணியாக்கிறது தான் ஐயா கொடுக்கக்கூடிய புரிதல். இந்த புரிதல் கிடச்சிச்சின்னா எதையுமே பிடிச்சி வைக்காத தன்மை நம்மக்கிட்ட வரும்போது நம்ம எல்லாருமே தண்ணி ஆகிடுவோம். இங்கே இந்த கேம்ப் அவ்வளோதான். இந்த கேம்பை போய் நினச்சிட்டு ஆஃபீஸில் உட்காந்துருக்க மாட்டோம், அப்படியே ஆஃபீஸை நினச்சிட்டு வீட்டில் உட்காந்துருக்க மாட்டோம். ஸோ இந்த நான் யாருங்கிறத புரிஞ்சிட்டோம்னா நான் சொல்லக்கூடிய உணர்வு எல்லா நானும் உணரக்கூடிய நான், இந்த கேள்வியே வராது. நமக்கு எந்த வகையான அனுபவம் வேணாலும் வரட்டும், இந்த அனுபவம் வேணும்னு சொன்னாலே அந்த அனுபவத்தினால் உருவானவன் தான் அந்த அனுபவத்தை வேணுங்கிறான். அது என்றைக்காவது நடக்குமா? என்றைக்குமே நடக்காது. அதுக்கு தான் வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இலங்கிறது இந்த அர்த்தம் தான். இதை ஒன்றை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய டோட்டல் இன்னுமே நம்ம வந்து எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்கவே மாட்டோம். கேட்குற ஆள் யார்? அந்த பிரச்சனையால் உருவானவன் தான் கேட்குறான். அந்த பிரச்சனை போகும்போது அவனும் போயிடுவான். நிரந்தரமான நான்கிறது உண்மையிலேயே கிடையாது. இதை வந்து ஐயாவோட நூலில் ஐயா எழுதின வெரி ஃபஸ்ட் நூல், ஞான விடுதலைக்கு முதல்ல எழுதின நூல், ஆன்ம ஞான ரகசியம் அப்படிங்கிற நூலில் இதை பற்றி இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாரு, அது என்னுடைய ஞானத்திற்கு முன்னால் எழுதின நூலுங்கிறார். எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க, அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறீங்கன்னு கேட்டால், அதில் கூட எதையாவது ஒன்று செஞ்சு நம்ம சரி பண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஒன்றுமே செய்ய தேவையில்லைங்கிறத ஃபைன் பண்ணதுக்கப்புறம் எழுதின நூல் தான் ஞான விடுதலைனார். ஸோ அந்த உதாரணத்தை எடுத்துகிட்டால் கூட நம்ம தனியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் ஐசா வேணால் மாறலாம். முயற்சி கைவிட்ட நிலையில் நீரின் தன்மையே அதுதான், திரவம் தான். ஸோ முயற்சியற்ற நிலையில் பிரவாகங்கிறது தன்னால் நடக்குது. இந்த நான்கிறது கரெக்டாக வடிவம் எடுத்து மாறி நம்ம இந்த நான் வடிவம் எடுத்தால் தான் நம்மளால் செயல்படவே முடியும். ஆஃபீஸ் போயிட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி நினச்சின்னா வேலை செய்ய முடியுமா? எங்கே போனாலும் அதுக்கு தகுந்த வடிவம் எடுத்தால் தான் நம்மளை அது ஆட்டோமேட்டிக்காக எடுக்குது. நம்முடைய முயற்சி கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டால் மட்டும் போதும், நாம் வந்து எல்லாத்தையும் திறமையாக நல்லா செயல்படலாம், உள்ளேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இதில் எல்லாம் கிளியர் ஆகிட்டீங்களா? இப்போ நான் யார் கிளியரா? இது கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்த கேள்வி நமக்கு வந்து நான் எனக்கு வர கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு கேட்க மாட்டாங்க. நான் எவ்வளோ விட்டு இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க விட்டு சொல்லுங்க சார். முன்னாடி கோபப்படுறதை பற்றி பேசுனீங்க, கோபம் வருது, அந்த கோபம் வர்றத நான் அனுபவிக்கிறதுனால அந்த அனுபவிப்பேன் ஆகிறேன், அப்புறம் அந்த கோபம் வந்ததுங்கிற குற்ற உணர்ச்சியும் வருது, இந்த அனுபவமும் அனுபவிப்பவனும் அந்த போராட்டத்தில் வர்றான், அதனால தான் பிரச்சனை வருது. இதை நேற்று நம்ம பேசணும்ல, அந்த தாட்டு திங்கிங் ஆக்ஷன் கில்ட், அது அந்த கில்ட்டு அந்த இதுவும் அதையும் ரிலேட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தாங்க, எல்லாம் வெவ்வேறு ஆங்கிளில் நம்ம சொல்கிறோம். இந்த நான் யார் சப்ஜெக்ட்லேயே நம்ம பேசுகிறதுனால இது இதுக்கப்புறம் இது சம்மந்தமான சந்தேகங்கள் வராதுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். இது கிளியருங்களா? ஐயாவோடைய நூல் ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து இப்போ ஒரு தடவை படிக்கிறீங்கன்னா மடி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மடியும் படிச்சுன்னா புது கருத்தில் கிடச்சிட்டே இருக்கும். ஒரே அது வெவ்வேறு ஆங்கிளில் கிடைக்கும். உண்மை வந்துங்க ஒரு மையத்தில் இருக்குது அப்படின்னா அந்த மையத்தை அணுகுவதற்கு 360 டிகிரி இருக்குது. எந்த டிகிரியில் வேணாலும் அணுகலாம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இது ஆக்சுவலாக இந்த மேகசின் பாருங்கள், செப்டம்பர் 2013 வந்த மேகசின். ஆமாம், ஆக்சுவலாக இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2011 ஃபஸ்ட்டு மேகசின் வெளியிட்டோம். அக்டோபர் 2011 தான் ஆரம்பித்தோம். 11 13 அப்போ வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் வந்து நினைவும் சிந்தித்தலுங்கிற ஆர்டிக்கலில் தான் ஐயா எழுதி கொடுத்தாங்க. நாங்கள் தொழிலில் இருக்கிறோம், மாதம் மாதம் மேகசின் அனுப்புகிறதெல்லாம் முடியாதுங்கய்யா அப்படின்னு. ஏன்னா ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டோம்னா அதை கரெக்டாக பண்ணணும். பிஸ்னஸில் எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுங்கன்னு நம்ம ஐயாட்ட சொன்னோம். அப்படிலாம் யோசிக்காதீங்க, இந்த மாதம் வேலை செய்கிறீங்க அவ்வளோதான், அடுத்த மாதத்துக்கு இப்பயே சுமக்காதீங்கன்னு ஐயா. சரி ஓகே பண்ணுவோமேனு சொல்லிட்டு மேகசின் ரெடி பண்ணோம். ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஆசிரியராக வந்து செந்தில்நாதன் ஒருத்தரை வந்து நம்ம போட்டிருந்தோம். அவர் வந்து மனவளக்கலை உடைய பேராசிரியர். சரி என்னெல்லாம் அதிகம் யாருக்கும் தெரியாது, அவர் பேரை போட்டு நான் எழுதிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலில் வந்து ஐயா தான் ஆசிரியர் பகுதி எழுதி கொடுத்தார். இந்த பகவத்பாதை மேகசினில் முதல் ஆர்டிக்கலில் ஐயா எனக்கு எழுதலாம் வராதிங்க அப்படின்னு ஐயா வந்து
சரி நான் எழுதி தரேன்னு சொல்லிட்டு ஆசிரிய பகுதியை எழுதி கொடுத்தார். நீங்கள் ஃபஸ்ட்டு மேகசின் கிடச்சின்னா இந்த வெப்சைட்டில் கூட இருக்கும் பாருங்கள், இது எப்படி போகும் எப்படி என்ன ஆகும் தெரியாது, ஆனால் நல்ல விதமாக பலரை சென்றடையும், பலாயிரக்கணக்கானவங்க இதில் இணைஞ்சு பயணிப்பாங்கன்னு ஐயா சொன்னார். இப்போ நான் அதை கண்கூடாக நான் பார்க்குறேன். ஐயா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ நிதர்சனமாக அனுபவமாக நடந்துகிட்ருக்கிறத நான் கண்கூடாக பார்த்துட்ருக்கேன். அந்த வகையில் தான் இந்த உண்மையை எடுத்துகிட்டு நம்ம வந்து ரேலி மாதிரி போயிட்டுருக்கோம். ஒளியை கொடுக்கறதுக்கு ஒளி எப்படி கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே ஒரு ஒளியை கொடுத்துட்றோம். அவங்கவுங்க கொண்டு எந்தெந்த திசையில் போகிறாங்களோ அந்தந்த திசையிலெல்லாம் அந்த ஒளி பரவிட்டே இருக்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அந்த பயணத்தை தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த பயணத்தில் இணைந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் நீங்கள் எல்லாருமே, அப்படி தான் போயிட்டுருக்கோம். அப்படி இந்த ஃபஸ்ட்டு மேகசின் நான் பண்ணும்போது எனக்கு தயக்கமாக இருந்துச்சு, இது எப்படி கொண்டு போக போகிறோம் என்னன்னு. சிந்தனையும் சிந்திப்பும், நினைவும் சிந்திப்பும் அப்போ டைட்டில் கொடுத்து ஐயா கொடுத்துருந்தார் அந்த ஆர்டிக்கல். அப்போ தான் வந்து அதை புதுசாக சொல்லியிருந்தார் அந்த ஆர்டிக்கலை பற்றி. ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட பேசினது ஐயா பேசுனாங்க பார்த்தீங்களா அந்த இது அந்த ஆர்டிக்கல். எனக்கு வந்து இந்த மேகசின் யார் கொடுக்குறது, அதான் ஃபஸ்ட்டு மேகசின் ரெடி பண்ணிட்டோம், 1000 லெட் ரெடி, யார் கொடுக்குறதுங்கிற மாதிரி 1000 மேகசின் ரெடி, யாருக்கு அனுப்புறது, யாருக்காக ரெடி பண்ணோம், யாரை தெரியும், ஒரு ஆர்வத்தில் ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் நானும் சரவணெல்லாம் வந்து வேதாத்ரி மகரிஷி இதில் மெம்பர்ஸ் அரங்காவலராக இருந்தோம். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை தேடுறவங்க அவங்க தான், வேறு யாரும் எனக்கு அறிவும் கிடையாது. நான் என்ன பண்ணேன், இந்த வேதாத்ரி மகரிஷினுடைய அந்த அரங்காவலர் லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு மன்றத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாசிரியர்கள் பேராசிரியர்கள் அட்ரஸ்லாம் எடுத்தேன். நான் எல்லாத்தையும் எடுத்து அவங்க அட்ரஸ் ஒன்று ரெடி பண்ணி அவங்களுக்கு இந்த மேகசினை போஸ்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு போஸ்ட் அப்படி தான் பண்ணணும், யாரும் கேட்கல. எங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் ஞானத்தை தேடிட்டுருக்காங்க, நாங்கள் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் மேகசின் அனுப்பிச்சிட்டோம். எங்கேயும் அனுப்பிச்சுட்டோம்ல, அனுப்பிச்சுட்டாச்சு. ஆனால் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு ஒரு 10 நாளில். சிதம்பரத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அவர் ஒரு பேராசிரியர். ஃபோன் பண்ணிட்டு, தம்பி நான் அது மாதிரி கேட்கவே இல்லை, புதுசு ஒன்று வந்திருக்குன்னாரு. இல்லைங்க நாங்களாக தான் அனுப்பிச்சோம், நீங்கள் படித்து பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அவர் படிச்சுட்டு, தம்பி இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டாரு, போராட்டத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு மனசை பற்றி இவ்வளோ எளிமையாக இது வந்து யாருமே சொன்னதில்லை, தாட் அண்ட் திங்கிங் அப்படிங்கிறதுல இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டாரு அப்படின்னாரு. ஆ, டோட்டலாக அவர் சொல்ல வேண்டிய வேலையே முடிஞ்சு போச்சே, அடுத்தது என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒட்டு மொத்தமாக அப்படி சொல்லிட்டா எப்படி பாவது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் தானேப்பா ஒரு இடத்த நம்ம கொண்டு போக முடியும். இவர் உங்கள் குருநாதர் இப்படி ஒட்டுக்காக உடனே கொடுத்துட்டாரு, அடுத்த மாதம் ஆர்டிக்கல் இருக்கா கேட்டுக்கிட்டியா அப்படின்னாரு. எனக்கு ஒன்று அட்டடா, நம்மகிட்ட பொறுப்பேர் ஒப்படைச்சிட்டாரு, அடுத்த மாதத்துக்கு ஆர்டிக்கல் தருவாரா ஐயா என்னன்னு தெரியலேன்ட்டு உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஐயா இப்போ திருச்செந்தூர் இருக்கார், இப்போ தான் நம்ம கூட இருக்கார், அப்போலாம் திருச்செந்தூரில் தான் இருப்பார். ஐயா ஐயா இந்த ஆர்டிக்கல் படிச்சு விடுறது நல்லாயிருக்குன்னு சொன்னாருங்க யானே, அப்படியா அப்படின்னு. எப்பவுமே ஐயாட்ட வந்து ரொம்ப நீங்கள் பாராட்டவும் மாட்டார், ரொம்ப ஆஹா பேஸ் பேஸ்ன்னு சொல்ல மாட்டார், ரொம்ப ஒர்ஸ்ட்னு சொல்ல மாட்டார். அவருடைய சிரிப்பே இவ்வளோ தான் இருக்கும். அதாவது இந்த ஆசிலேஷனே இப்படி தான் இருக்குமே தவிர இப்படிலாம் இருக்கவே இருக்காது, அப்படியா அப்படின்னாரு. அவங்க அடுத்த ஆர்டிக்கல் நீங்கள் எப்போ அனுப்புவீங்க அப்படின்னு, அனுப்பிச்சிடுவோமே அப்படின்னாரு. இல்லைங்க இதுலேயே டோட்டல் சப்ஜெக்டை முடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க, நம்ம அப்படி அடுத்து என்ன இங்கே மேட்ரு வச்சுருக்கீங்கன்னு. அப்போ ஐயா சொன்னது தான், உண்மைங்கிறது மையத்தில் இருந்தால் அது எந்த கோணத்தில் வேணாலும் அணுகலாம், இந்த கோணத்தில் அணுகினது அந்த பேராசிரியருக்கு புரிஞ்சிருக்குது அவ்வளோதான். மற்றவங்களுக்கு புரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, வெவ்வேறு ஆங்கிளில் அனுப்பும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் புரியும் அப்படின்னார். இன்றைக்கி 9 ஆண்டை கடந்து 10 ஆண்டு போயிட்டுருக்குறோம். இப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஒருத்தங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகும், இந்த ஒரு ஆர்டிக்கல் எனக்கு கிளிக் ஆகிடுச்சு, இனிமேல் எனக்கு எதுவுமே தேவைப்படலை அப்படிம்பாங்க. இந்த உண்மையை ஒவ்வொரு ஆங்கிளில் ஐயா வந்து ஏகப்படுத்த கொடுத்துட்டே இருக்கார். இந்த மேகசின் மட்டும் நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு, நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபராக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வெவ்வேறு ஆங்கிளில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், மற்றவங்க கூட கொண்டு போய் சேர்த்த முடியும். இப்போ நாங்கள் வந்து என்னென்னா ஒவ்வொரு மேகசினையும் நானும் சரவணும் படித்து திருத்தி எங்களுக்கு எப்படி டைம் இருக்குதுன்னு மற்றவங்க எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வேலை செய்கிறப்ப அந்த வேலையாக தான் இருப்போம், தண்ணி மாதிரி தான் நம்ம. இப்போ ஆமாம், இன்னொன்னா மாறும்போது தான் அது டிஸ்டர்ப் ஆகும். இப்போ வந்து எல்லாம் மேக்ஸிமம் இங்கே ஃப்ரீ இஷ்யூ இருக்குது, கண்டிப்பாக எடுத்து படிங்க. காலண்டர் இருக்குது, நாம் என்னென்னா எல்லாமே ஆர்வம் மிகுதியில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நிறைய ரீட் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தல் இருக்கிறவங்களாம், இந்த தேர்தல் இருக்கிறவங்க ரொம்ப கம்மிங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா இது தேவைன்னு உணர்கிற தகுதியே இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள்லாம் தகுதி நம்மளாம் உணர்ந்து வந்திருக்கிறோம், யாருக்கு தேவையில்லை. மனிதனாக பிறந்து வாழக்கூடிய எல்லாருக்குமே ஞானம் வேணும், ஞானம் இருந்தால் தான் வாழவே ஆரம்பிக்கிறோம்.
ஆனால் இதெல்லாம் கடந்து நமக்கு தேவையில்லைன்னு பல பேர் இருக்காங்க. இதெல்லாம் வயசான காலத்தில் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்வம் இதில் 1000 அடி 1000 அடிச்சு நல்ல செலவு கம்மியாக பரவாயில்ல அடி அப்படின்னு அடிச்சிட்றோம். அதில் நிறையா நாங்கள் வந்து இப்போ என்ன மாதம் இப்போ நடக்குது, இப்போ மே நடக்குது, இன்னுமே என்கிட்ட ஒரு 50 காலண்டர் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் உங்களுக்காக தான் காத்துட்ருக்குது, மறக்காமல் ஆளுக்கு ஒரு காப்பி எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு ஐயாவோட கோட் இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பரான கோட். இந்த மாதம் கோட் என்ன தெரியுங்களா, ஞானத்திற்கு முயற்சி தேவை, முக்திக்கு அந்த முயற்சியே தடை. அதுதான் ஞானத்திற்கு முயற்சி தேவை, முக்திக்கு அந்த முயற்சியே தடை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முயற்சி பண்ணி தான் இங்கே வந்திருக்கீங்க, ஸ்டெப் எடுத்து டிக்கெட் போட்டு இங்கே வரணுன்ட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு முயற்சி இருந்தனால்தான் ஞானம் கிடைக்கும். புரிஞ்சிக்கிறவர்களும் முயற்சி வேணும், புரிஞ்சிக்கிட்ட விட்டு முயற்சி தான் தேவையில்லைன்னு தான் புரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, அந்த முயற்சி மறுபடியும் பண்ணால் தான் தடையாகுது. அப்படி ஒவ்வொரு மாதமும் ஒரு அழகான கோட் இருக்கும், நீங்கள் காலண்டர் மாட்டுறீங்க, உங்கள் நண்பர்கள் வராங்க, உறவினர்கள் வராங்க, இது என்னப்பா இது அப்படின்னு கேட்கும்போது அப்படி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஒருத்தங்களுக்கு புரிதல் கொடுக்கலாம். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம், கல்விதானம், ஞானதானம், இதில் வந்து எது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னா, அன்னதானம் அடுத்த உணவு வரை தேவை, கல்விதானங்கிறது கூட புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய புதுசாக ஒரு ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், தொழில் நம்மளை சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் தேவையான விஷயம். ஞானதானங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வரலும் தேவை, அடுத்த ஜென்மன் எடுத்தால் கூட அது அவங்களுக்கு தொடரக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஞானம் மட்டும் பார்த்தீங்கன்னா, நீ எத்தனையோ ஆன்மீக பயிற்சிக்கு போகிறோம், அங்கே போன நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க, நிறையா கற்றுக்குவோம், வீட்டுக்கு வரோம், முதல் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா அப்படி சாந்தமாக இருப்போம், அப்படி அந்த ஏன்னா ஆன்மீக பயிற்சி அப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, அப்படி அமைதியாக இருப்போம் எல்லாருமே, அவனாயவே ஆஹா அப்படிம்பாங்க. அடுத்த ஒரு வாரம் உடனே நம்மளால் பொறுக்க முடியாது, இதுக்கு மேலே எல்லாம் நடிக்க முடியலங்கிற அளவு ஆகிடுவோம். அதுக்கடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா, ஏய் நான் பொறுத்தது போதுண்டா, பொறுமைக்கு எல்லாம் உண்டு, ஓவராக போகிறீங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இந்த ஞானதானத்தில் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிந்த ஒரு விஷயம் புரியாததாக என்றுமே மாறாது. நெருப்பில் தொட்டா சுடுங்கிறது நமக்கு எப்பயுமே தெரியும், அது புரியாதா போக போகுதா, அது மாதிரி இந்த புரிய ஒன்ஸ் புரிஞ்சிட்டா லைஃப் லாங் இது வந்து இது ஃபேட் அவுட் ஆகிறதே கிடையாது. அதனால தான் இது ஒரு நாங்கள் இந்த கேம்ப் எல்லாமே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ கேம்ப் தான் நடத்திக்கிட்டு இருந்தோம். உங்ககிட்ட இந்த ஓப்பனாக தான் விஷயம் சொல்கிறேன். ஏன் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ஞானத்தை வந்து ஞானத்துக்கு விலை பேசக்கூடாது, இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, கிடைச்சது வந்து மற்றவங்களுக்கு தேடுதல் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், கொடுக்கலனா அது அந்த உண்மைக்கே செய்யக்கூடிய ஒரு துரோகம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஐயாவும் எனக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது விஷயமாக அது எளிமைப்படுத்தியிருக்கார். காலங்காலமாக கடும் பாடுபட்டு அடைய முடியாமல் தவிச்சிட்ருக்கிற இந்த ஞானத்தை எளிமையாக அடையிறதுக்கான வழியை கொடுத்துருக்கார். எளிமையாக அடையக்கூடிய வழி கிடைத்தும் நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கிங்க, இப்போ எனக்கு கிடைச்சிச்சு, நான் நல்லா இருக்கேன், என் தொழில் பார்க்குற நான் போயிட்டேன்னா, அந்த உண்மைக்கு நான் செய்யக்கூடிய துரோகம், அதை கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். அப்போ இது எப்படி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கிட்டத்தட்ட எல்லா கேம்பும் ஃப்ரீ தான். என்ன பண்ணோம், யார் வந்தாலுமே கேம்ப் அட்டன் பண்ணலாம், சமையல்காரரை பர்மனெண்ட்டாக போட்டோம் நம்ம பவனில், ஸ்ரீ பகவத் பவன் சேலத்தில் ஆசிரமத்தில் சமையல்காரர் எனி டைம் இருப்பாங்க. கேம்ப்ரிங்களா, வாங்க தங்குங்க, ஐயா ஸ்பீச்சை கேளுங்க, புரிதல் அடையுங்க, சாப்பிடுங்க, கிளம்புங்க அப்படி சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு காசு வேணும்ல, நன்கொடைகள் மட்டும் வரவேற்கிறோம்னு போட்டோம். ஆரம்பத்தில் ஓரளவுக்கு நிறைய தேடுதல் இருக்கிறவங்க வந்தாங்க, ஓரளவு மேனேஜ் ஆச்சு, எவ்வளோ செலவாகுதோ அவ்வளவும் நமக்கு மேக்கப் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பத்தாம போச்சுன்னா யாரோ ஒருத்தர் திடீர்னு டொனேஷன் கொடுப்பாங்க, அதில் மேட்ச் ஆகும். நம்ம முடியாதவங்களாம் கொடுக்கவும் வேணாம், நீங்கள் வந்து கேட்டு போனால் போதுன்னு சொல்லிட்டுருந்தோம். ஒரு காலத்தில் என்னாச்சுன்னா, ஒரு ஒவ்வொரு ஞான முகாமுக்கும் எனக்கு ஒரு 50,000-60,000 கையிலிருந்து செலவாயிட்டுருந்துச்சு. இல்லை இல்லை, அடுத்த ஞான முகாமில் சரியாயிடும், இல்லை அடுத்த ஞான முகாமில் சரியாயிடும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஒரு 4 ஞான முகாம் 5 ஞான முகாம் கடந்தோம். அப்புறம் எங்களுக்கு பல பிரச்சனைகள் ஆச்சு பிஸ்னஸில். அப்போ ஐயாட்டே சொல்லிட்டோம், ஐயா இப்படி போச்சுன்னா அடுத்த ஞானமும் நடத்த முடியாதுங்கய்யா அப்படின்னு. சரி அப்படின்னா ஒரு நாமினலாக ஒரு சார்ஜ் போடுவோம், நாமினலாக சார்ஜ் போட்டுருங்க,
கூட ஒரு வாசகத்தை போட்டுருங்க. செலவு பகிர்வை வழங்க முடியாதவர்கள் தனிப்பட்ட முறையில் விண்ணப்பித்து கண்டிப்பாக கலந்து கொள்ளலாம் அப்படின்னு போடுங்க. நாங்கள் ஆக்சுவலாக என்னென்னா அப்படியே கூட்டம் வந்து பாதி ஆகிடுச்சு சார்ஜ் போட்ட உடனே. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் தேர்தல் இருக்கிறவங்க தான் இங்கே வந்திருக்காங்க. பல சொந்தவங்க என்னன்னு பார்க்கலாம்பா காது கொடுத்து கேட்டோம் நாங்கள். ஒரு சில வந்து ஞானமாக உட்காந்தாங்க. அப்புறம் பார்த்தா கேள்வியே கேட்கல யாருமே, எல்லாம் புரிஞ்சிட்டாங்களோ அப்படின்னு நினச்சா எல்லாம் ரெஸ்ட் எடுத்தாங்க, சாப்பிட்டாங்க ரெஸ்ட் எடுத்தாங்க, யாருமே கேள்வியே கேட்கல. அப்புறம் ரெண்டு பேர் பேசிட்டாங்க, ட்ரஸ்ட்டு பணம் நிறையா இருக்குதுப்பா அந்த கொள்கையை பரப்புறதுக்காக ஃப்ரீயாக போட்டு ஆளுங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஓ நம்ம கடை வாங்கி இங்கே போட்ட வருஷமாக பண்ணால் கூட இப்படி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுதாட் இருக்கு அப்படின்ட்டு தான் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா அரேஞ்ச் போட்டு வாங்க கடுதுன்னு கரெக்டாக தேர்தல் இருக்கிறவங்க வந்தாங்க. அவங்க கேள்வியும் சரியானதாக இருந்தது, அவங்களும் பயன் அடைஞ்சாங்க, நமக்கும் வந்தவங்களுக்கு மட்டும் செலவு பண்ணால் போதும் அப்படிங்கும்போது. இதில் என்னென்னா சொல்லிட்டோம், யாராவது தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, உங்களுக்கு தேர்தல் இருக்குல்ல நீங்கள் வாங்க. இப்படி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார், எந்த ஊர்னு சொல்ல வேணாம், வந்தவர் ஞானமுகம் அட்டன் பண்ணார். எல்லாருமே ஒரு ஞானமுகாமுக்கு ஒரு 1000 ரூபா வச்சுருந்தோம்னு வச்சிங்களேன், ஒருத்தங்க வந்து என்னால் 500 ரூபா தான் முடியுது, பரவாயில்லைங்க நீங்கள் கலந்துங்கன்னு சொன்னோம். இவர் நிலைமை என்னென்னா, சார் ரொம்ப ஆர்வமாக இருந்து வந்துட்டேன், ஆனால் வந்து என்கிட்ட பஸ்ஸுக்கே என்கிட்ட கம்மியாக இருக்குது, நான் என்ன பண்ணிட்டோன்னாரு. சரி பேசிக்கலாம் ஐயா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னும் நான் ஐயா மாதிரி சொன்னேன். ஐயா என்ன சொன்னார், அவர் கூப்பிட்டு 1 ரூபா 500 ரூபா கையில் கொடுத்தாரு, பஸ் செலவுக்கு வச்சுக்கிங்க நீங்கள் போயிட்டு வாங்கினார். அவர் கண்ணில் தண்ணி வருதவர், எங்க நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்து சாப்பாடெலாம் போட்டீங்க, சரிங்க ரொம்ப நன்றியான்ட்டு 500 ரூபா வாங்கிட்டு கிளம்பிட்டார். சரியாக 2 மாதம் கழித்து ஃபுல் பேமெண்ட்டை முதலியே கட்டி 1000 ரூபாய் கட்டி வந்தார், வந்து கேம்ப் அட்டன் பண்ணார். பண்ணிவிட்டு போகும்போது ஒரு 500 ரூபா டொனேஷன்னாரு, வாங்கின கடனை கொடுக்குறேன்னாரு. இல்லை இல்லை அப்படின்னு சரி டொனேஷனை வச்சிங்க சொல்லி அந்த 500 ரூபா கொடுத்துட்டு போயிட்டார். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போனார். அப்புறம் அவர்கிட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு சத்தமே காணும். அடுத்து ஒரு ஞானம் அப்போ ஃபேமிலியோடு வந்தாருங்க, கணவன் மனைவி குழந்தைங்களோட வந்துட்டு ஞான முகம் அட்டன் பண்ணிவிட்டு 25,000 ரூபா கொடுத்து ஃபவுண்டர் ஆகிட்டு போயிருக்கார். யோசிச்சு பாருங்கள், எனக்கெல்லாம் வந்து அது என்னென்னா கண்ணில் தண்ணி தான் வந்துருச்சு, என்னென்னா இப்படி கூட நடக்குமா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐயாவோட கருணை இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் எதுவுமே நிற்காதுங்க கண்டிப்பாக. என்னென்னா எல்லாத்தையும் அரவணைக்கும் போது இயற்கை அதுக்கான வழியை கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம உண்மையாக இருந்தோம்னா நம்ம வந்து எல்லோரும் நம்மகிட்ட உண்மையாக தான் இருப்பாங்க. எனக்கு அந்த உணர்வு வந்து என்றைக்கும் மறக்கவே முடியாது, ஏன்னா அப்போ தான் ஐயாட்ட கற்றுக்கிட்டேன் நான். அப்போருந்து எப்பயுமே இங்கே வரவங்க எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள், எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த உலகத்தில் இந்த உலகங்கிற குடும்பத்தில் நம்ம எல்லாருமே ஒரு உறுப்பினர்கள். இவங்களை வந்து புரிய வைக்காமல் அனுப்பக்கூடாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃபுக்கு இனிமேல் எந்த இதுவுமே தேவைப்படாது, உங்களால் மற்றவங்களுக்கு சமுதாயத்துக்கு உதவி தான் கிடைக்கும் கண்டிப்பாக. அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம், ஐயாவுடைய கருணை அதுதான், அதை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இங்கே வந்து மீது எல்லாமே 2-ஆம் பட்சம்தான். எனக்கு தெரிஞ்சவர்களும் மனம் இருந்தால், அதாவது குரு ஒரு பாட்டுன்னு வரும், அது குருவி கூட்டில் அது நான் என்ன நினைக்கிறேன்னா, எவ்வளவோ இருந்தும் மலையை காணலாம், கடுவுக்குள்ளே மலையை காணலாம் இல்லைங்க. அது கான்செப்ட் என்ன கேட்டீங்கன்னா, நிறைய இருக்கும் மனசு இருக்காது. அது ஒன்றும் இல்லைங்க, பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் ஏதோ ஒன்று வரும், ஏதோ ஒன்று இதில் வந்து உலகையே காணலாம்னு ஏதோ ஒன்று வரும் அந்த மாதிரி. இல்லைங்க பணம் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் 2வதுங்க, மனசு இருக்குதாங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வியே. எப்படின்னு கேட்டால் எல்லாம் இருக்கும், மனசு இல்லைன்னா அந்த இடத்துல யாருமே இவரும் என்ஜாய் பண்ண முடியாது, யாரும் வர முடியாது. ஒன்றுமே தேவையில்லை, மனசு இருந்தால் போதும். நீ நம்ம ஃபேமிலி மெம்பருங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆ அப்போ வந்து எப்படி உதாரணம் சொல்கிறேன்னா, இப்போ அவ்வளோ பெரிய பில்டிங் நம்ம அங்கே கட்டியிருக்கிறோம், அது வேறு விஷயம்.
அது கட்டுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சமையல் கட்டு தாங்க இருந்துச்சு, முன்னாடி ஒரு வராண்டா இருந்துச்சு. அந்த இடத்துல 70 பேர் வந்து ஞானமுகம் அட்டன் பண்ணாங்க, 70 பேர் வந்து அட்டன் பண்ணாங்க. எல்லாம் வெளியே பாய் போட்டுட்டு, ஒரு தார் பாய் மழை பெஞ்சால் நிலையாமல் இருந்துட்டு, 5 நாள் வெரி ஃபஸ்ட் ஞான முகாம் வந்து 5 நாள் நடத்தணும். ஞான முகாமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய கான்செப்ட்டு 2 மணி நேரம் ஐயா பேசுவார், அவ்வளோதான். ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுவோம், எல்லாத்தையும் வர சொல்லுவோம், போஸ்ட்லாம் அடித்து ஒட்டுவோம், இந்த ஏழெல்லாம் இறங்கி நிறையா செய்வோம். ஒரு 100 பேர் வருவாங்க, 2 மணி நேரம் ஐயா பேசுவாங்க, முடிஞ்சு போயிடுவாங்க. அந்த 100 பேர்த்தில் 1-2 பேர் தான் அடுத்து என்னென்னு தெரிஞ்சிக்கலாம்னு வருவாங்க, புக் என்னென்னு கேட்பாங்க. இல்லை மற்ற என்னென்னா ஐயாவோட டாக் வந்து எடுத்தோடனே இது புரிய புது கருத்து இல்லை, எடுத்தோடனே புரியாது, இதை புதுசாக சொல்கிறாருன்ட்டு போனோடனே வேறு ஒரு சூழ்நிலை மாறினோடனே அவங்க மனசு மாறிடும், வேறு இதில் டைவெர்ட் ஆகிடுவாங்க. ஐயா என்ன சொன்னால், ஞான முகாம்னு ஒன்று வச்சு ஒரு 5 நாள் நடத்தலாம், ஏன்னா 5 நாள் இதையே சிந்தனை பண்ணாங்கன்னா அவங்க இந்த புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலுங்க அவர் வந்து 40 ஆண்டு அரும்பாடுபட்டு அந்த ஒரு சனத்தில் கண்டுபிடிச்சது, இப்போ இங்கே வந்து அரை வினாடியில் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னாருன்னா அந்த அரை வினாடினுடைய வேல்யூ எவ்வளோங்க? 40 ஆண்டுகள் கண்டிப்பாக, இல்லைனா இது கிடைக்காது. அப்படிங்கும்போது ஒரு 4 நாள் இருந்தால் தான் அந்த அரை வினாடி எப்போனாலும் நிகழலாம், அந்த 4 நாளுக்குள்ளே அந்த அரை வினாடிங்கிறது எப்போனாலும் நிகழலாம். அதுக்காக தான் 4 நாள் நடத்தலாம்னு சொல்லும்போது தான் ஃபஸ்ட்டு கேம்ப் வந்து நம்ம பகவத் பவன் ஆசிரமத்தில் சமையல் கட்டில் நடத்தணும். அதை விட ஒரு மரத்தடியில், புளிய மரத்தடியில் ஒரு பாரமலை ஐயா உட்காந்துருப்பார், சுற்றி உட்காந்துக்குவோம், பின்னாடிலாம் ஆடுகள்லாம் நிறையா மேய்ஞ்சிட்டு இருக்கு, ஃபோட்டோ இன்னும் இருக்குது, அதில் நடத்தணும். இப்படி ஒவ்வொரு கேம்ப் நடத்தி தான் இந்த பில்டிங் வந்து நம்ம ஒன்று பண்ணோம்னா வரவங்களுக்கு சொஃபிஸ்டிகேட்டட் தங்குனாங்கன்னா ஒரு நிறைவாக இருந்தால் தான் நம்ம வந்து கேம்ப் அட்டன் பண்ண முடியும். அது வேறு எந்த தொந்தரவும் இல்லைனா தான் இந்த புரிதல், இந்த மனசனுடைய நுண்மையான விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். இப்போ அதுதான் நம்ம கூட நிறைய பேர் ஐடியா கொடுத்தாங்க, இந்த கேம்ப் நடத்துகிறீங்க, காலையில் இட்லி பொங்கல்னு போடுறீங்க, உட்காந்தோடனே கிளாஸில் சொக்குது, நீங்கள் இயற்கை உணவுன்னு போடுங்களேன், இந்த கூழ் அந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னாங்க. ஐயா சொல்லிட்டார், எல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு தான் வரோம், இங்கே வந்து உணவில் கட்டுப்பாடை வச்சு ஆளுங்களை சிரமப்படுத்திடக்கூடாது, புரிஞ்சுக்கிறவங்களும் புரிஞ்சிடும், உட்காந்து இருந்தால் கூட போதும். இந்த 5 நாளுங்கிறப்ப ஏதோ ஒரு சனத்தில் உங்களுக்கு வந்து என்னென்னு பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க, உணவுலலாம் எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஐயா நல்லா சாப்பிட்ணும், நாம் வந்து வேறு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தால் தான் இங்கே புரிஞ்சிக்கிறத வந்து நாம் வந்து முழுசாக உள்வாங்க முடியும் அப்படிங்கிறனால தான் அது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பில்டிங் ஆரம்பித்தோம். அந்த பில்டிங் ஆகஸ்ட் 2015 23rd 23 பூமி பூஜை போட்டோம். போட்டோடனே ஒரு அப்போ ஒரு 30-40 பேர் வந்திருந்தாங்க. அது போட்டோடனே மேகசீனில் போட்டு இந்த மாதிரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும், அது ஒரு கேம்ப் நிறையா நம்ம இதில் கேம்ப்பு இந்த சத்சங்கம்லாம் வச்சுருந்தோம். அந்த அன்பர்கள்லாம் நம்ம அனௌன்ஸ் பண்ணோடனே என்ன ஒரு ஆச்சரியம்னா, எல்லாருமே 20,000 ரூபா கொடுக்குறவங்கள ஃபவுண்டராக போட்டலாம் அப்படின்னு ஒன்று நிறையா. உடனே நாங்கள் யார்ட்டும் பர்டிகுலராக கேட்கவே இல்லை, ஏன்னா கேட்க வேணாம், நம்ம கேட்டுட்டோங்கிறதுனால ஒருத்தங்க சங்கடப்பட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இதுமாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், நிறுத்திட்டோம். 100,000, 50,000, 20,000 நிறையா பேர் ஃபவுண்டராகவும் ஆகி எல்லாம் டொனேஷன்லாம் கொடுத்தாங்க. நல்லா பில்டிங், எங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா கையில் காசு இல்லாமல் ஆரம்பித்தோம். எங்கள் பிஸ்னஸ்லேருந்து நாங்கள் எடுத்து எப்பப்பெல்லாம் நிற்குதோ அப்போ எங்கள் பிஸ்னஸ் எடுத்து போட்டுருவோம், போட்டு ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். ஜனவரி 20 ஓப்பன் முதலியே ஐயா சொல்லியிருந்தார், இன்ஜினியர்கிட்ட கேட்டார் கட்டி முடிக்க எவ்வளோ நாள் ஆகணும், 6 மாதம் போதுங்களேன்னாரு. நான் அவரை என்னங்க இப்படி சொல்கிறீங்க, யாருங்க அது 6 மாதம் முடியும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இன்ஜினியர் சொல்லிட்டார், ஐயா டேட்டையும் சொல்லிட்டார், ஐயா ஒரு வீடு கட்டினாவே நம்ம 1 வருஷம் போவோம், அப்புறம் 2 வருஷம் ஆகும், நீங்கள் போய் 6 மாதத்தில் எப்படிங்கண்ணே, சரி பார்த்துக்கலாம் விடுங்க சொல்லிட்டோம்ல பார்த்துக்கலான்னாரு. ஆனால் அந்த சரியாக ஜனவரி 20 போட்டு அறிவிப்பு கொடுத்தோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, இப்படிலாம் அறிவிப்புலாம் கொடுக்காதீங்க, மறுபடியும் நீங்களே பின்வாங்குவீங்க, தவிர்க்க முடியாத காரணங்களால் தள்ளி போடப்பட்டதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லியாச்சு, போட்டாச்சிங்க அப்படின்னும். ஆனால் ஜனவரி 20 வேலையை முடித்து ஓப்பனிங் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட அப்போ ஒரு 200 பேர் வந்தாங்க ஓப்பனிங்க்கு, தேனி சுவாமிகள் வந்திருந்தார், அவ்வளோ சிறப்பாக அந்த ஓப்பனிங் வந்து நல்லா பண்ணோம். ஆனால் அந்த ஓப்பனிங் பண்ணி முடித்தோடனே ஏன்னா அப்படின்னா ஒரு எலிவேஷன் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சி, ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் எல்லா வேலையும் பெண்டிங், மொட்டை மாடி வேலையெல்லாம் பெண்டிங், எலிவேஷன் பார்த்தா முடிஞ்சிருக்கும், ஓப்பனிங் பண்ணிட்டோம். முடித்தோடனே அடுத்து எப்போ கேம்ப்னு எல்லாம் கேம்ப், இங்கே எப்போ கேம்ப் நடக்கும் அப்படின்னாங்க. ஆனால் கேம்ப் நடத்துகிற மாதிரி வசதி அங்கே இல்லை, ஏன்னா மீதி வேலையெல்லாம் முடித்தால் தான் கேம்ப் நடத்த முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு மட்டும் ஐயா கொடுக்க சொன்னார். அது எல்லோரும் டொனேஷன் கொடுத்துட்டாங்க, மறுபடியும் கேட்கவும் முடியாது, வட்டி இல்லா கடனாக
யாராவது கொடுக்க வாய்ப்பு இருந்தால் கொடுங்க, ஒரு 20 லட்சம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். ஒருத்தர் குரு ஊறுகாய் நிறுவனர், அவர் பேர் வந்து குருமூர்த்தி, திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணார். நான் ஐயா பார்க்க வரணுன்னார், வாங்கன்னு வந்தார். வந்துட்டு போகும்போது, சரி நான் உங்களுக்கு ஒரு 5 லேக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னார். எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அண்ணே, எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னார். நீங்கள் ஒரு வேலையை சமுதாயத்துக்கிட்ட செய்கிறீங்க, நீங்கள் ஒரு வேலை செய்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது, நானும் சமுதாயத்துக்காக தான் கொடுக்குறேன், இது நீ பர்சனலாக கொடுக்குறேன் இல்லைங்க, இது செய்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் அப்படின்னேன். சரி பரவாயில்ல, நீங்கள் திருநெல்வேலி வாங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னார். எலெக்ஷன் சமயம் வேறு, எங்கேயாவது காசை பிடிச்சிட்டா பிரச்சனை ஆடுமேன்ட்டு இதுக்குன்னே ஒரு பேண்ட்டு நாங்கள் தயார் பண்ணி, நான் இன்னும் ட்ரெயினில் போயிட்டு செஞ்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் திருநெல்வேலி போயிட்டு அவர் வீட்டுக்கு போனோம். அவர் சாப்பிட வச்சு அவர் ஃபேக்ட்ரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் சொல்லிவிட்டு அங்கே சொல்கிறார், நான் ரொம்ப ரொம்ப பயந்து பயந்து இதாக இருந்தேன், அவர் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அது தப்பிச்சு வந்திருந்தேன், ஐயாவோட புக்கை படிச்சுட்டு தான் எனக்கு வந்து டோட்டலாகவே அது வந்து ரிலீவ் ஆனேன், என் பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. ஆனால் நான் இதுவும் ஐயாவே அப்போ பார்க்கல, வெறும் அந்த புக்கே எனக்கு அந்த ஒரு தெளிவு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்போ வாய்ப்பு இருக்கோ கொடுன்னு சொல்லிட்டு கொடுத்தார். அவர் ஒன்று கொடுத்தார். இன்னொருத்தர் டிஎன்பிஎல்லில் செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கரூரில், அவர் வந்து தன்னுடைய மகனுடைய வேலைக்காக கல்விக்காக வச்சுருந்த 1 லட்சத்தை கூப்பிட்டு கொடுத்தார். நான் வேணானே, இல்லை வேணாங்க எங்களுக்கு, ஏன்னா வந்து சிரமப்பட்டு கொடுக்காதீங்க, நீங்கள் வந்து இது வந்து உங்களுடைய முக்கியமான பணம், இதை கொடுக்காதீங்கன்னு. அவர் என்ன சொன்னார்னா, 2 வருஷத்துக்கு எனக்கு வேலை இல்லை, நீங்கள் 2 வருஷம் கழிச்சு தான் தரேன் சொல்கிறீங்க, இல்லை பிரச்சனை இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு 1 லட்சம் எடுத்து கொடுத்தார். அப்புறம் முத்துலட்சி மேடம், ஒவ்வொருத்தங்களாம் எல்லாமே கொடுக்க கொடுக்க ஒரு 20 லட்சம் வந்துருச்சு. அப்புறம் 2 லட்சம் மறுபடியும் 10,000 எடுத்து போட்டு அந்த வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணணும் எல்லாமே டோட்டலாக. இதுக்கு முன்னாடி இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த கட்டிகிட்ருக்கிற சமயத்தில் வெங்கடேஷன் பேர் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன், ஒருத்தர் சென்னையில் மறைமலை நகரில் டீ கடை வச்சிருக்கிறவர். இப்போ இந்த மேகசின்லாம் வருது இல்லைங்களா, அதில் பாருங்கள் கேள்விப்பகுதி ஒன்று வரும், அந்த கேள்விப்பகுதியெல்லாம் படிங்க. அதெல்லாம் வந்து சும்மா கற்பனையாக கொடுக்குறதே கிடையாது, கவுன்சிலிங் பண்ணுறதுலேருந்து செலக்ட் பண்ணி அதில் போடுறோம் நாம். அதில் வந்து 1 மாதத்துக்கு, எந்த மாதம் அது, அக்டோபர் 2014 ஒரு ஆர்டிக்கல், பயமும் விடுதலைன்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குங்க, அது அவரை வச்சு பேஸ் பண்ணி எழுதுனது. டீ கடைக்கார் அவருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சைக்காட்ரிஸ்ட்காக 20 வருஷமாக மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கார், 20 இயர்ஸாக டீ கடை வச்சுருக்காரு, பசங்க 3 பேர், தங்கச்சி 2, எல்லாத்தையும் அவர் தான் பார்க்கணும், அவருடைய தொழில் டீ கடை மட்டும்தான். அவர் பிரச்சனை என்னென்னா, 20 வருஷமாக சின்ன வயசில் யாரோ பாம்பு கடித்து இறந்ததை பார்த்துருக்கிறாரு, அதில் பயந்துருக்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, தூக்கம் வராது, நைட்டு பசங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னா இவர் தூக்கம் வராது, முழிச்சு போய் அவங்க தலைவாணியை தூக்கி பார்ப்பார், தலைவாணியை தூக்கி பார்ப்பார் எல்லாத்தையுமே. இது வந்து 1 தடவை இல்லை, 100 தடவைக்கு மேலே பார்ப்பார் ஒரு இரவில். அப்போ எப்படி இவர் தூங்குவார், இவரால் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் தூங்க முடியாது. இவர் டாக்டர் போனவுடனே அவங்க வந்து மெடிசன் கொடுத்தவுடனே அதை நல்லா தூங்க ஆரம்பிச்சார். மெடிசன் போட்டாருன்னா பிரச்சனை கிடையாது, தூங்கிடுவார். அது என்ன, கொஞ்ச நாள் ஆன உடனே மெடிசன் வேலை செய்யலை, எகைன் போகிறார், மொபைல் அதில் பவர் கூட்டி கொடுக்குறாங்க. அவர் பிரச்சனைனா, மெடிசன் எப்போல்லாம் வேலை செய்யலையோ அப்போல்லாம் வந்து தலைவாணியை தூக்கி பார்க்குறது, பாம்பு இருக்கா பாம்பு இருக்கான்னு. அடுத்தது வீட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க குடத்தில் பாத்திரத்தில், அதை கொண்டு போய் வெளியே கொட்டிடுறது, ஏன்னு கேட்டால் அதெல்லாம் கிருமி இருக்குது, இதை சாப்பிட்டா ஆள் வந்து உடம்பு சரியில்லாமல் செத்துருவாங்க, எவ்வளோ தண்ணி கஷ்டப்பட்டு பிடிச்சி வச்சுருப்பாங்க, நைட்டு ஊற்றிட்டு வந்து படுத்தால் தான் தூங்க முடியும். ஆனால் அவருக்கு தெரியுது இப்படிலாம் இருக்காது, நான் பண்ணுறது முட்டாள்தனமான வேலை அப்படின்னு அவருக்கு ஒரு கில்ட்டும் ஆகுது. இது ஒரு கெட்ட பழக்கம்னு கூட வச்சிங்களேன், அவர் வேலையை செஞ்சு முடிச்சுன்னா கில்ட் ஆகுது, ஆ செய்யலைனா தூங்க முடியும், அவரால் நிம்மதியாக இருக்க முடியல, போய் வீட்டை பூட்டிருந்து படுப்பாங்க. இவர் அதுக்கப்புறம் இழுத்து பார்ப்பார், வந்து படுப்பார், மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இழுத்து பார்ப்பார். இல்லைன்னா ஒரு சேஃப்டி இல்லாமல் பயம், நம்ம குடும்பத்தை காப்பாற்றியவனும் இப்படி ஒரு மாதிரி, எனக்கு இந்த கேட்டு இப்படிலாம் கூட இருப்பாங்களான்னு நினச்சேன். மனநிலை மனசு எப்படியெல்லாம் ஒருத்தனை ஆட்டி படைக்கிது பாருங்கள். அவர் ஐயா புக்கை படிச்சுட்டு ஐயாட்ட பேசினார், அப்புறம் ஐயா வந்து நீ சரவன்கிட்ட பேசுங்க அப்படின்ட்டாங்க. சரவன்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பேசினார்,
இதெல்லாம் சொல்லி உடனே தீர்வாயெல்லாம் சரியாகலை. ஒரு 6 மாதம் அப்பப்போ டவுட் வரப்பெல்லாம் பேசி 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 மாத்திரையை குறைச்சி குறைச்சி எப்பெல்லாம் மாத்திரை குறைக்கிறாரோ அப்போல்லாம் பிரச்சனை அதிகமாகும். அதிகமானாலும் பரவாயில்ல, இது உள்ளேருந்து வெளியே வரக்கூடிய விஷயம், வெயிட் பண்ணுங்கள், வெளியே வரதுக்கு அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் டோட்டலாக மெடிசனே நிறுத்திட்டார். நல்ல ஆரோக்கியம் ஆயிட்டார். எந்த இது இல்லைன்னு தெரிஞ்சு 20 வருஷமாக சாப்பிட்டு ஒரு 6 மாதத்தில் மெடிசனை நிறுத்திருக்காங்க அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நடந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு விஷயங்க இது கேட்டு நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. அவர் நான் இந்த ஓப்பனிங் அப்போ அவர் நான் இதுவரை நேரில் பார்க்கல, ஃபோனில் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம், ஃபோனில் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து நான் ஒரு ஃபவுண்டர் ஆகிறேன்னு, நாங்கள் முதல்ல சொன்ன வார்த்தை வேணாம், ஏன்னா அவரை பற்றி நமக்கு நல்லா தெரியும், ஒரு டீ கடைக்காரர் எவ்வளோ வருமானம் வரும்னு தெரியும், எவ்வளோ பேர்த்த காப்பாற்ற வேண்டியது இருக்குது, வேணாங்க அப்படின்னு. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, நீங்கள் ஃபவுண்டர்னு நினச்சிங்க, நீங்கள் ஃபவுண்டர் தான், நீங்கள் வாங்க. நம்மளை பொறுத்தவரை என்னென்னா யாரும் மனசு நோகக்கூடாது. அவங்களுக்கு வரவங்க வந்து நம்ம விடுதலையை கொடுக்க போய் நம்ம பிரச்சனையை கொடுத்துடக்கூடாது. அதனால் நீங்கள் கொடுக்கலன்னா நினைக்காதீங்க, யூ ஆர் ஏ ஃபவுண்டர், உங்கள் சார்பாக நான் போட்டுக்கிறேன், நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, ஃபவுண்டருங்கிற ஃபீலிங்லேயே இருங்கன்னு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, நான் கொடுக்கணும், கொடுத்தாது எனக்கு திருப்தி அப்படின்னாரு. இல்லைங்க சிரமப்படாதீங்க, அன்னத்துக்கு அவர் சொன்னது, நான் வருஷத்துக்கு 30,000 ரூபா செலவு பண்ணிகிட்ருக்கிறேன் மாத்திரைக்காக, நான் கொடுக்குறது 25,000ங்கிறது எனக்கு மேட்டர் இல்லை, என் மருந்து மாத்திரை செலவு மீதி ஆயிடுச்சு, தயவு செஞ்சு வாங்கிக்கிங்க, வாங்கிட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்குன்னாரு. சரி வாங்கிட்டோம். எனக்கு அப்போ தோணுச்சு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தவங்களை கூட எனக்கு பெருசாக தெரியல, அந்த 25,000 மதிப்பு எனக்கு எங்கேயோ உயரமாக இருந்துச்சு. எனக்கு அப்போ தான் நினச்சேன், நான் வந்து இங்கே கொடுக்குறவங்களாம் பெரிய கோடிஸ்டாக வந்து யாரும் கொடுக்கல, அவங்கவுங்க உணர்ந்ததை கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. அவர் நேர்லேயே பார்க்கல, செப்டம்பர் 2 போன வருஷம் தான் நேரில் பார்க்குறோம். இந்த காமராஜர் அரங்கத்தப்போ தான் வந்திருக்கிறாரு. நான் தாங்க வெங்கடேசன்னாரு. ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை, ஒரு மஞ்சப்பை. எனக்கு பார்த்துட்டு இது என் அண்ணனை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம இவ்வளோ நாளாக ஃபோனில் பேசியிருக்கோம், இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம், இது நீங்கள் பரவாயில்ல வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் கட்டி பிடிச்சி கொண்டா பேசிட்டு இருந்துட்டு. ஆனால் எங்களுக்குன்னா அங்கே ரொம்ப பிஸியாக இருந்தோம், சரியா நான் வேலையை பார்க்கணும், நீங்கள் மறுபடியும் வாங்க பவனுக்கெல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எகன் இப்போ சென்னை பகவத் பவனுக்கு போயிருந்தப்ப அது ஒரு பூமி பூஜை பண்ணியிருக்கோம், 21ஆம் தேதி ஏப்ரலில் அப்போ வந்திருந்தார். எல்லாம் பூமி பூஜைலாம் முடிச்சுட்டு எல்லாம் மதியம் சாப்பிட்டு நாங்கள் ஐயா வந்து உரையாற்றினாங்க, எதுக்காக பகவத் பவன் கட்டுறோம் அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க. அப்போ வந்திருந்தார். அப்போ வந்துட்டு இதே ஒரு மஞ்சள் கலர் பை பக்கத்தில் வச்சுருக்கிறாரு, வேஷ்டி சட்டை ரொம்ப சிம்பிளாக வந்திருந்தார். வந்துட்டு ஐயா நல்லா சிறப்பாக பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. நாங்கள் பேசும்போது சொன்னோம், யாராவது டொனேஷன் கொடுக்குறவங்க உங்கள் பேன் நம்பரும் கொடுங்க அப்படின்லாம் கேட்டிருந்தோம். அவர், ஐயா எனக்கு ஏதோ பேன் கார்டு அது இதெல்லாம் கேட்குறீங்க, அதெல்லாம் என்கிட்ட இல்லை, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்கன்னாரு. என்ன சொல்லுங்கண்ணே, என் பேரில் ஒரு 50,000 எழுதிக்கிங்கன்னாரு. ஆ அப்படி பார்த்தேன், எதுக்குங்க என்னங்கண்ணே, ஒட்டுக்காலாம் தரமாட்டேன், 10,000 10,000 கொடுக்குறேன். ஆ எங்க வெளியே எங்கேயும் சொல்லாதீங்க, என் பேர் இங்கேயும் வரக்கூடாது, உங்களுக்கு எப்படி வரும்னு கேட்காதீங்க, ஏதோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு வரும், தயவு செஞ்சு பேன் கார்டெலாம் என்கிட்ட கிடையாது, அதெல்லாம் இது கேட்காதீங்க, வேறு ஏதோ ஒரு அக்கௌண்ட் மூலமாக உங்களுக்கு 10,000 மாதம் உங்களுக்கு வந்த மாதிரி நான் பண்ணுறேன், மறுக்காமல் வாங்கிக்கணும் அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா ஒருத்தர் இந்தளவுக்கு அவருக்கு வந்து ஒரு உணர்வு பூர்வமாக வந்திருக்கிறாருங்கும்போது அப்போ தான் நினச்சிட்டேன் நான். அந்த புரிதல் வந்து சாதாரண ஒரு புரிதல் நம்ம சொல்லிடுறோம், இதனுடைய வீச்சு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்கள். லைஃப்பில் வந்து நம்முடைய இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. நம்ம எல்லாமே மனசு வச்சு தான் பார்க்குறோம் நம்ம. ரொம்ப மகிழ்ச்சிங்கன்னு அவர், நீங்கள் அதெல்லாம் நீங்கள் மறுக்காமல் வாங்கிக்கிங்க வந்துடும் அப்படின்ட்டார். இப்படி ஒவ்வொருத்தங்களுடைய அன்பு, இந்த குடும்பம் இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம மறுபடியும் சார்ஜ் இல்லாமல் கொண்டு போயிடலாமோ அப்படின்னு ஒரு எண்ணமும் கூட எங்களுக்கு வரும். ஆமாம், அப்போ என்ன நினைச்சுன்னா வழக்கம் போல் போட்டோம், யாருக்கு வாய்ப்பு இல்லையோ இல்லைனாலும் பரவாயில்ல வாங்கன்னு மட்டும் சொல்லிடலாம். அந்த எனக்கு அந்த 1,000 ரூபா ஒரு 500 ரூபா வாங்கின்னு போனார்ல ஒருத்தர் ஃபவுண்டர் ஆனாரே, அவர் தான் எனக்கு எல்லாருமே தெரியும். அப்படி இல்லாத வரவங்களுக்கு அது மாதிரி தான் எனக்கு தெரியும். எனக்கு இவர் வந்து கொண்டு போய் இன்னும் பல பேர்த்த கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு தோணும். எதையோ நான் யாருன்னு ஆரம்பித்து கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு நம்ம பயணத்தில் வந்து நிறையா நம்ம கொண்டு வந்துட்டோம். நம்ம வேற எங்கேயோ பயணப்பட்டு போயிட்டோம், இந்த நான் நம்மளை வேற எங்கேயோ கூப்பிட்டு போயிடுச்சு. இந்த நான் யாரெல்லாம் புரிஞ்சிருப்பீங்க. இப்போ சூப் பிரேக் விட்டுறலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஐயா வந்து தியானங்கிற சப்ஜெக்டில் ஐயா இப்போ பேசுகிறேன்ட்ருக்காங்க. தியானங்கிறது வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக பண்ணலாம், தப்பு கிடையாது. ஞானத்துக்காக தான் தியானம் வேணாங்கன்னு ஐயா சொல்கிறாங்க, அது புரிதல் போதும்.
நம்ம ஒரு ஸ்போர்ட்டிவாக தியானம் பண்ணும்போது ஒரு அமைதி, ஒரு ரிலாக்ஸு எல்லாமே நடக்கும். எத்தனையோ தியானம் பண்ணி எனக்கு உணர்வு கூடலன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து இந்த தியானம் பண்ணிங்கன்னா உடனடியாகவே அந்த உணர்வு கூடுறது நல்லாயிருக்கும். ஞானத்துக்கெல்லாம் நிறைய தேடுதல் இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும்னு ஒரு கற்பனை வச்சுருக்கிறோம். பெரிய பெரிய விபாஷனாக போயிடுச்சுலாம் 10 வருஷம் 10 தடவை கலந்துட்டவங்களுக்கு தான் இங்கெல்லாம் புரியும். ஏன்னா இப்போ இங்கெல்லாம் பரவாயில்ல, இப்போ நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கீங்க, உங்கள் கேள்வி கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எத்தனையோ கேம்ப் அட்டன் பண்ணுறோம் இல்லையா, பொள்ளாச்சியில் ஒரு கேம்ப் அட்டன் பண்ணோம். நல்ல மெத்த படித்தவர்கள், நிறைய தேடுதல் உள்ளவங்க. அவங்க கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீப், இப்படி ஒரு கூட கேள்வி கேட்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஐயா வந்து லெக்சர் கொடுத்துட்டாங்க, புரிதலை பற்றி சொல்லிட்டாங்க, அகம்புறம் பேசிட்டாங்க, சும்மா இரு பேசிட்டாங்க, எல்லாம் பேசிட்டாங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்க கேள்வியும் அதில் டீப்பாக போகிறாங்க, ரொம்ப டீப்பாக கேள்வி கேட்டு இருந்தாங்க. அது 3-4 நாள் முகம் நடந்துச்சு. சண்டேவோட முடியுது, சண்டே முடியுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இடம் ரொம்ப சின்ன, இதில் அப்படியே பாதி தூரம் தான் இருக்கும், இதில் பாதி அளவு அகலத்தில் தான் இருக்கும். இப்படிலாம் வரிசையாக உட்காந்துருப்பாங்க, ஸ்பீக்கர் வைக்க கூட இடம் இல்லை. ஸ்பீக்கர் என்ன பண்ணோன்னா இந்த பில்டிங்க்கு வெளியே கொண்டு வச்சுட்டாங்க, வெளியே வந்து உள்ளே பார்த்த மாதிரி திருப்பி வச்சுட்டாங்க. ஐயா பேச வெளியே இங்கே நல்லா கேட்கும். ஸ்பீக்கர் ஆப்ரேட்டருக்காக இப்போ நாமளே இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா, அங்கே ஒருத்தர் வர வச்சுருந்தோம் நாங்கள், ஒரு பெரியவர், ஒரு 55 வயசு 60 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் வந்திருந்தார். அவர் வந்து ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணிட்டு வெளியே வந்து உட்காந்துக்குவார். என்னென்னா அவர் ஒவ்வொரு தடவையும் ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணலாம் கூட இருந்து பார்க்கணுங்கிறதுனால அங்கே வெளியே உட்காந்து ஸ்பீக்கர் பக்கத்துலேயே உட்காந்துட்டார். உள்ளே இருந்தவங்களுக்கு கூட சவுண்டு வெளியிருந்தால் உள்ளே வரணும், ஆனால் இவர் ஸ்பீக்கர் பக்கத்துலேயே உட்காந்துட்டார். இந்த 4-ஆம் நாள் வந்தார் என்கிட்ட, ஐயா கேம்ப் முடிஞ்சிங்களான்னாரு. ஆமாங்க முடிஞ்சுனிங்களா, கிளம்புறதா மாதிரி லஞ்சுக்கு அப்புறம் கிளம்பிடுவோம் அப்படின்னே. அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, இன்னும் 2 மணி நேரம் இருந்தால் பரவாயில்லனாரு. அப்படிங்களாங்க, அப்படி புரிஞ்சிட்டிங்களா நீங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். இப்போ பார்த்தா ஒரு காட்டுக்கார மாதிரி இருக்கிறாரு, இவருக்கு என்ன புரிஞ்சிருக்கோன்னு புரிஞ்சிங்களா உங்களுக்கு என்ன, எனக்கு புரிஞ்சிங்களாண்ணே, நல்லா புரிஞ்சிங்கன்னாரு. இல்லையா நான் வந்து உண்மையிலே சொல்கிறேங்க, டெய்லி மது அருந்துனா தான் நல்லா தூங்கவே முடியும், சரக்கு போட்டு தான் தூங்குவேன். எனக்கு அந்த தாட்டே எனக்கு வரலிங்க, அந்த மாதிரி சிந்தனையே தாட்டுன்னு சொல்ல, அந்த மாதிரி நினப்பே எனக்கு வரலிங்க அந்த 4 நாள் இல்லை அப்படின்னாரு. அப்படியா, எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு போச்சுங்க. ஐயா தான் சொல்லிட்டாரு, பொண்ணு வந்தாலும் வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட சொல்லிட்டாரு, நான் வரக்கூடாதுலாம் போராடிட்டு இருப்பேன், வந்தால் வந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டாரு, எனக்கு வேலையே முடிஞ்சு போச்சேன்னாரு. ஆமாம் அப்படின்னேன். ஒரு சந்தேகங்கனார், உங்களுக்குமா என்ன சந்தேகம் அப்படின்னேன். ஐயா தான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, முடிஞ்சிச்சு, ஏன் இவ்வளோ பேர் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்கன்னு எனக்கு. ஆஹா, உங்களுக்கு சந்தேகமே இல்லையானே, அது தெளிவாக சொல்லிட்டாங்களே. ஒவ்வொருத்தருமே அதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இவங்க அதையே தான் கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் எனக்கு ஷாக் ஆச்சு எனக்கு. அப்புறம் இல்லைங்க, அவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே நிறைய சரக்கு வச்சுருக்காங்க, அதனால் அந்த சரக்குலேருந்து விடுதலை ஆகணும். எத்தனையோ பேர் சொல்லி வச்சுட்டாங்க, ஞானத்தினா என்ன, முக்தினா என்ன அப்படின்னு நிறைய சொல்லி வச்சுட்டாங்க. அதோட ஒப்பிட்டு அவங்க பார்க்குறாங்க, அதனால நிறைய கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக கேட்குறீங்களா, அதனால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சுனேன். அப்படியாங்க, சரி சரி சரி. நான் எனக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை, ஐயாட போய் ஐயா அந்த மாதிரி ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணுறவருக்கு புரிஞ்சிச்சாங்க ஐயா, ரொம்ப ஹாப்பியாக சொன்னாருங்க. அப்படியா, சரி ஒரு 4-5 புக் கொடுங்களேன் அப்படின்னாரு. சின்ன புக் எடுத்துகிட்டு போய் புக்கு எனக்கு படிக்க தெரியாதுங்க அப்படின்னாரு. புக்கே படிக்க தெரியாதவருக்கு வெறும் 4 நாள் ஞான முகாமில் ஸ்பீக்கர் பக்கத்தில் உட்காந்ததுலேயே ஞானி ஆகிட்டாருங்க அவர். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிட்டேன், நம்ம யாரையுமே கம்மியாக எடையே போடக்கூடாது. யார் வந்தாலுமே நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சொன்ன உடனே அப்புறம் அவர்கிட்ட வந்து சரி புக்கு வேணாம் விடுங்க, நாங்கள் சீடி எடுத்துகிட்டு போங்க, உங்கள் நண்பர்கள்லாம் கொடுங்க அப்படின்னு. இது வேணால் நான் கொடுக்குறேங்கன்னாரு. கொடுத்துட்டு நான் தான் நண்பரை தரணுமான்னாரு. ஒன்றுமே வேணாம், நீங்கள் ஞானம் அடைஞ்சதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நண்பர்கள்லாம் கொடுங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம விசித்திரமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இந்த புரிதல் இப்படிலாம் வேலை செய்யுதா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அதோட கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு ஞானமாம் நடத்தணும், அதில் எல்லாருமே வந்தாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் சொன்ன விளக்கம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன முடிச்சு போகும்போது ஷேர் பண்ணும்போது சொன்னார், நான் நிறைய ஆன்மீக வகுப்புக்கெலாம் போயிருக்கேன், பயிற்சிக்கெலாம் போயிருக்கேன், போகும்போது ஏகப்பட்ட பயிற்சி கொடுப்பாங்க, வீட்டுக்கு போனோடனே நாளை காலையிலேருந்து இதெல்லாம் தொடங்கணும் அப்படின்ட்டு, காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், பிராணாயாமம் பண்ணணும், இந்த யோகா பண்ணணும், தியானத்தை இங்கே வச்சு பண்ணணும் அப்படின்னு நிறையா சொல்லி கொடுப்பாங்க. போய் ஒரு வாரத்துக்கு நல்லா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பண்ணுவோம். அப்புறம் ஏதோ ஒரு லீவ் இங்கேயோ போக வேண்டியது இருக்கும், ஒரு நாள் கட் ஆகும், அப்புறம் அது 2 நாள் கட் ஆகும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேஞ்சு போய் பழைய மாதிரி ஆகிடுவோம். அது ரொம்ப கஷ்டமாகும், கில்ட்டு வேறு வரும், கற்றுக்கிட்டு வந்து செய்யலையேங்கிற கில்ட்டு வரும், குற்றம் வச்சு வந்துடும்.
சரி, இங்கே ஒன்று தான், எனக்கு ஸ்கூல் பையன் கடைசி எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு இந்த மஞ்சள் பையை தூக்கி போட்டு போவான்ல, அது மாதிரி நான் போகிறேன் நான். நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்கன்ட்டீங்க. எனக்கு உணர்வு எப்படி இருக்குதுன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் கடைசி பரீட்சை எழுதி முடிச்சுட்டு எப்படி பையை தூக்கி வீசிடுவோன்னு அப்படி நான் வீசிறிஞ்சிட்டேன். ஒன்றுமே செய்ய தேவையில்லன்ட்டீங்க. ஏன்னா வந்து இதுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. அந்த உதாரணம் வந்து எனக்கு கரெக்டாக தெரிஞ்சு. நாமெல்லாம் அப்படி தான் நாளைக்கு போக போகிறோம். என்ன மனசுக்காக நீ என்ன பயிற்சி பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிருங்க. அது இயற்கையிட்ட ஒப்படைச்சிட்டோம், இயற்கை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்குது. நாம் வெளி வேலையை மட்டும் பண்ணிவிட்டு அதை பயன்படுத்திட்டால் மட்டும் போதும் என்று கூறிக்கொண்டு இப்போ சூப் டைம் வந்துருச்சு, முடிச்சுட்டு வருவோம். 11:45 வந்துடுவோம். தியானத்தை பற்றி ஐயா பேச போகிறாங்க, நம்ம எல்லாருமே அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த ஒரு எழுத்தாளர் இவர் வந்து இவருடைய டிஸ்டர்ப் பண்ணுறது மன்னிக்கணும். ஜீவமணி சார் பேசுகிறதுக்கு நேரடி சாட்சி நான் தான். ஏன்னா போன முகாமில் கலந்துக்கிட்ட பிறகு அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி படித்தாச்சு, ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சேன். இங்கேருந்து ஒரு 1500-2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டேன். ஆனால் பகவத் பாதை இருந்தால் நல்லாயிருக்குமேனு இவருக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தேன். இவங்க ரெண்டு பேரும் எந்த நைட்டு ஃபோன் பண்ணாலும் ரொம்ப அருமையாக கோஆப்ரேட் பண்ணாங்க. அப்போ இவர் எனக்கு 25 புத்தகம் எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சார். அது எல்லாருக்கும் என்னுடைய நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க இங்கே, அவங்க எல்லாருக்கிட்டே கொடுத்து எப்போவுமே சாயந்தரம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பேசிகிட்ருப்போம். அதில் எத்தனையோ பேருக்கு அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இது ஏற்படுத்திச்சு. அவங்க எல்லாருமே லைப்ரரியில் எடுத்து போய் போட்டாங்க, அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க ஆஃபீஸர்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ தான் நான் இங்கே வர்றது முடிவாகி போச்சு. சரி, எல்லோரையும் கூட்டு வரலாமான்னு பார்த்தா ரிட்டையர்ட் பீப்புளும் கேஷுவல் லேபர்ஸும் கான்ட்ராக்ட் லேபர்ஸும் அங்கே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அப்போது இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசினேன். இப்போ உங்ககிட்ட சொன்னது அப்படியே என்கிட்ட சொன்னாங்க, அது ஒரு மேட்ரே இல்லை, தேடுதல் இருக்கிறவங்க வரட்டும் அப்படின்னு. அவ்வளோதான், அந்த மேட்ரு கிடச்சோம்னா அங்கேருந்து 50 பேருக்கு ஃபோன் பண்ணேன் நான். எப்படியோ ஒரு பஸ் நிறைய கூட வந்துட்டோம். ஆனால் எல்லாமே நீட்டு அது இது பல பிரச்சனைகளெல்லாம் வரலை. அதில் ஒரு 6 பேர் கூட வந்தாங்க. அவங்க கேஷுவல் லேபர்ஸாகவும் ரிட்டையர்ட் பீப்புளாக இருந்தாலும் கூட எவங்க பங்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தொகையை கொடுத்தாங்க, ஐயா கிட்ட கொடுத்தேன். அது எல்லாம் பெரிய மேட்ரு. இலவசமாக யாரும் பெற தயாராக இல்லை, முடிஞ்சது தரணும்னு நினைக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டு, இவங்க சொன்ன மாதிரி பணம் அல்ல நோக்கம். உண்மையாகவே இந்த ஞானம் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு சொந்த வாழ்க்கையிலேயே துப்பாக்கி சுடுறவனுக்கு மைதானத்தில் மட்டும் சுட்டு பிரயோஜனம் இல்லை, தன்னை காத்துக்கிறதுக்கும் சுட தெரியணும். அவங்க எல்லாருமே துப்பாக்கி வீரர்கள் ஆகிட்டாங்க இவ இல்லைங்களா. நன்றி. அதுங்க அப்படி எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம்னு சொல்லிட்டோம். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி நாங்கள் எடுக்காம விட்டு அவங்க மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறோம். ஒரு தேர்தல் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து அட்டன் பண்ணாமல் போய் அவங்க மிஸ் ஆகி அவங்க தேர்தலுக்கு நாம் தடையாடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். சப்போஸ் பிஸியாக இருந்தால் கூட மிஸ்டு கால் பண்ணி ஃபோன் பண்ணி நீ நைட் 8 மணிக்கு மேலே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பேசிடுவோம். இன்னொரு விஷயம், இந்த புக்கு சம்மந்தமாக யார் ஃபோன் பண்ணாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சரியான பர்சன். பணம்லாம் ரெண்டாவது, உடனே புக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் கொரியரில். புக்கு வந்து சேர்ந்துட்டு பணம் அனுப்புங்க. தொழிலில் எவ்வளோ உஷாராக இருந்தாலும் ரேட்டு வாங்குறது தொழிலுக்கு பண்ணுறதுலாம் கரெக்டாக இருந்தால் கூட இந்த விஷயம்னு வந்துட்டா இது வந்து எங்களுக்கு இப்படி தான் இப்படி ஒரு எனர்ஜி வருதுன்னு தெரியல, மனசுக்கு ஒரு உற்சாகம் வருதுன்னு தெரியல. புக்கு யார் எப்போ கேட்டாலுமே முதல் வேலையை கொரியர் பண்ணிடுவோம். மறந்துடக்கூடாதுங்கிறதுல நம்மளால் தடையிடக்கூடாது, ஞானத்தை வந்து டிலே பண்ணிடக்கூடாது. டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் அப்படிங்கிறதுனால அதை பண்ணிவிடுவோம். இதுவரையிலும் நாங்கள் அமிச்சவங்க எல்லாருமே பணம் கரெக்டாக தான் அமிச்சிருக்காங்க. யாருமே எங்களை இதுவரையிலும் ஒருத்தங்க கூட பணம் அனுப்பாமலாம் இல்லை. பணம் கொடுக்க வழி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஃப்ரீயாக படிங்கன்னு சொல்லி புக் அனுப்பிச்சிருக்கிறோம் நிறையா. ஒரே ஒருத்தர்கிட்ட நாங்கள் ஏமாந்தோம், அதுவும் எங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக மாறிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் என்கிட்ட புக்கு கேட்டார், பழனியிலேருந்து ஒருத்தர், நான் புக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டார். நான் உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஒரு 30% டிஸ்கவுண்ட்டுன்னு சொன்னோம். ஒரு 50% டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் 50 ரூபா அளவுக்கு புக்கு அவருக்கு அனுப்பிச்சிருந்தோம். அவர் புக்கு வாங்கிட்டு போயிட்டார். ஒரு மாதம் ஆச்சு. சரி, வித்துட்டு கொடுங்க ஐயா, ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் ஒரு வேலையாக நாங்கள் கேம்ப் நடத்துறதுக்காக போயிருந்தோம் ஐயா கூட. அங்கே போயிருக்கும்போது ஒரு புக் ஸ்டாலில் பக்கத்தில் போகும்போது ஒரு புக் ஸ்டால் போனோம். அங்கே ஐயாவோட நூல் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி, இவ்வளோ தூரம் ஐயா புக் வந்துருக்குது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் புக்கெலாம் நல்லா போகுதுங்களானோ. இப்போ தாங்க புதுசாக வச்சுருக்கிறோம், யாராவது வந்து கேட்குறாங்கன்னா கொடுக்குறோம் அப்படின்ட்டு இருந்தார். சரிங்க, மேற்கொண்டு தேவைன்னா கூட கேளுங்கண்ணே. ஏன் நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னாரு. புக்கு பப்ளிஷரே நாங்கள் தாங்க அப்படின்னோம். அப்படியா, வேற ஒருத்தர் கொடுத்தாரு. சரி, நீங்கள் வேணால் அடுத்து காலேஜ் என்ன சொல்கிறேன் அனுப்புங்க, எவ்வளோ டிஸ்கவுண்ட் தருவீங்கன்னாரு. 30% கொடுத்துட்றாங்கய்யா, நீங்கள் வித்துட்டு கொடுங்க அப்படின்னும். 30%டா, 50% எங்களுக்கு கொடுக்க ஆள்றது, நீங்கள் 30% சொல்கிறீங்கன்னாரு. என்னங்க சொல்கிறீங்கன்னே, 50% ஒருத்தர் கொடுத்துருங்க, யார்கிட்ட வாங்கினீங்க என்னன்னு கேட்டது தான் தெரிஞ்சிச்சு. இந்த பழனியில் என்கிட்ட 30%ல வாங்கினார்ல, அவர் இங்கே 50% சேல்ஸ் பண்ணி பணத்தை அனுப்பிட்டார்.
அப்புறம் அவர் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை, டோட்டலாக அவர் காண்டாக்டே இல்லை. அப்போ வந்து இப்படி ஆகி போச்சேன்னு நினச்சோம். ஆனால் அப்போ ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஒரு கடைக்கு வந்திருக்குது, பல பேர் வந்து வாங்குவாங்க, இதனால் பல பேர் ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதுக்கு செலவு பண்ணதாக ரெண்டு சொல்லிட்டு விட்டோம் நாங்கள் அதை. அதனால் எங்களுக்கு என்னென்னா, இந்த புக்கு யார் எப்போ கேட்டாலும் உடனடியாக அனுப்ப வேண்டியது எங்களுடைய டியூட்டி. இங்கே இருக்கிற புக்கு கூட நீங்கள் எப்போ உங்ககிட்ட அமௌண்ட்டு கம்மியாக இருந்தால் கூட புக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிட்டு போங்க, பொறுமையாக பண்ண அனுப்புங்க. மெயினாக அந்த சிந்தனையும் சிந்திப்பும் புக்கை வந்து முடிஞ்ச ஒரு நிறையா வாங்கிட்டு போய் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஐயாவை அறிமுகப்படுத்துன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃப்ரீ அன்பளிப்பாக கொடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன துளி தான் அது, பட் அதுலேயே எல்லாமே அடங்கியிருக்கு. அதனால் அது கண்டிப்பாக வாங்கி பயன்பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை இந்த புக்கு நாங்கள் தாங்க பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். அனட்டமிக் செவிவெளி துடி சிகிச்சைங்கிற புக்கு. இதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ அவங்களே பப்ளிஷ் பண்ணுறேன்னு கொஞ்சம் அவங்க ஹீலர் பாஸ்கர் வந்து பண கஷ்டத்தில் இருந்தபோது நம்ம பப்ளிஷ் பண்ணோம். இப்போ இதில் நாங்களே நான் பப்ளிஷ் பண்ணால் கூட நாங்கள் என்ன ரேட்டுக்கு பப்ளிஷ் ப்ரிண்ட் அடித்தோமோ அதே வழிக்கு அவர் கொடுப்போம். இப்போ வந்து அவர் நாங்களே பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அப்போ விட்டுட்டோம். நம்மகிட்ட இந்த புக்கு இருக்குது, 2015 புக்கு இருக்குது. இதனுடைய இப்போ வந்து அவங்க விலை வந்து 250 ரூபாய் 300 ரூபாய் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ வச்சுருக்கிறது வந்து வெறும் 200 ரூபா பழைய புக்கே தான் வச்சுருக்கோம். இன்னமும் நான் சொல்கிறேன், இது 100 ரூபாய் கூட வாங்கிக்கிங்க புக்கை. ஏன்னா இந்த புக்கு 100 ரூபாய் கொடுங்கம்மா. இந்த புக்கை வாங்கி அதனால் இருக்கிற புக்கை 100 ரூபாய்க்கு கூட வாங்கி தேவையானவங்களுக்கு கொடுங்க. நிறைய பேர் இப்போ ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க. நூறு ரூபாய்க்கு கூட வாங்கி நல்ல புக்கு இது, வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு ஒரு சிறப்பு, நாளைக்கு ஒரு புதிய நூல் நாளைக்கு வெளியிடுறோம். நாளைக்கு இன்றைக்கி நைட்டு புக்கு வந்து சேர்ந்துருது, ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் அப்படிங்கிற நூல் வந்து ஐயா எழுதிய நூல், ஞானிகளுக்காக எழுதிய நூல், ஞானிகள் மட்டும்தான் படிக்கணுங்கிறதுக்காக எழுதின நூல். இந்த கேம்ப் அட்டன் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தான் தகுதி இருக்குது படிக்கிறதுக்கு. அதனுடைய 2nd பதிப்பு நாளைக்கு வெளியே வருது. சில திருத்தங்களோட 2-3 அத்தியாயத்தில் இணைச்சி வச்சுருக்கோம். நாளைக்கு காலையில் வெளியிட போகிறோம். தேவையானவங்க வாங்கிக்கலாம், எல்லாருமே வாங்கிக்கிங்க. அந்த புக்கு நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். நாளைக்கு பேசிக்கலாம். அதனால் நாளைக்கு அந்த நூல் வெளியிடுறோம். அதுக்கு நாளைக்கு வெளியிட்டாகணும் சொல்லிட்டு கொஞ்சம் மும்முரமாக வேலை செஞ்சோம். ஒருத்தர் சிவகாசியிலிருந்து பிரிண்ட் அடித்து கையில் கொண்டு வந்துட்டுருக்கார் பஸ்ஸில். நைட்டு 7 மணிக்கு வந்துடும், நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம். இதையும் மறைமுகமாக சும்மா இருக்கிறதுக்கான வேலையை தான் பண்ணி கொடுக்குறாரு. நிர்விகற்ப தியானம்னு ஒன்று இருக்குங்க. நாம் கூட இல்லைன்னா நிர்விகற்ப தியானம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா இருக்கிறதுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக சும்மா இருக்க வைக்குது அந்த தியானம். புரிந்து அதாவது ஐயா விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்க, ஒரு பிரச்சனையில் பாதிப்படைஞ்சிருக்காங்க, பட் ஐயாவுடைய விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இல்லை, புரிஞ்சுக்கூடிய மனநிலையில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த தியானத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இது ஒரு டெம்பரரியாக அவங்களுக்கு ரிலீஃப் பண்ணி கொடுக்கும்போது அந்த வகையில் ஒரு பெனிஃபிட்டான ஒரு தியானம் அது. அது ஐயாவே சொன்னால் தான் நல்லாயிருக்கும் எனக்கு தெரியும். இருந்தாலும் ஐயா சொல்லும்போது அதுக்கான வேல்யூ அதிகம். ஐயா சொல்லட்டும், நீங்கள் கண்டிப்பாக கவனிங்க. சர்வர தியானம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து கண்ணை மூடி செய்யாத முழிச்சிட்டு செய்யக்கூடிய தியானங்கள்லாம் இருக்குது, நடந்துகிட்டே செய்யக்கூடிய தியானங்கள்லாம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து தியானங்கிற புக்லேயும் இருக்குது. ஐயா இது வந்து அனுஷ்டான ஆன்மீகம்னு ஒரு புக் இருந்துச்சிங்க, அது 2nd புக் ஐயா எழுதுனா. செகண்ட் ஆன்மஞான ரகசியத்துக்கு அப்புறம் அனுஷ்டான ஆன்மீகம் எழுதினார். அதில் அவ்வளோ விஷயம் இருக்கும், அவ்வளோ விஷயத்தையும் ஐயா இப்போ பேசுகிறதே கிடையாது. ஐயா வந்து மைண்டை மட்டும் பெடுக்கிறாரு. பல பேர் வந்து ஐயாவுக்கு ஒன்றும் தெரியலன்னு பல பேர் ஆரம்பித்து நினச்சிட்ருப்பாங்க. இந்த புக்கை படித்தாங்கன்னா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு ஏன் சொல்கிறதில்ல அப்படிங்கும்போது ஏன் நான் சொன்னேன்னா, எது தேவையோ அதை தான் சொல்லணும், தேவையில்லாத சொல்கிறதுனால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுனால ஐயா சொல்கிறதில்ல. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம், கடவுள்னால் யார், கடவுளில் நம்ம எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம், நம்ம வந்து நான்கிறது என்ன, நம்ம சொன்ன பார்த்திங்களா அதனுடைய டாபிக் வரும், எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த புக்கை தான் நீயே மெய்ப்பொருள் தியானம் அப்படின்னு 2 பிரிச்சிட்டோம். அந்த புக்கை அனுஷ்டான ஆன்மீகங்கிற புக்கை வந்து 2 பிரித்து இது பண்ணுறோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை பாருங்கள். இன்னும் மற்ற புக்குகள் நீங்கள் படித்து பார்க்கணும்னு நினச்சின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த பகவத் பயணம்னு ஒரு புக் இருக்குங்க, அது லாஸ்ட் இயர் தான் ரிலீஸ் பண்ணோம். அந்த புக்கு உருவாகிறதுக்கு காரணம் ரவிசங்கர் அவர்கள் தான். ஏன்னா வந்து அவர் தான் வந்து ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்கள் சொல்லுங்க ஏன்னு, ஐயாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பகவத் பயணம்ங்கிற நூல் வாங்கினீங்கன்னா நீங்கள் எப்படி பிறட்டினாலும் நேராக தான் இருக்கும். அந்த புக்கு யாராவது வாங்கியிருக்கீங்களா இங்கே இருக்கிறவங்க, வாங்கிட்டீங்களா?
அந்த புக்கை இப்படி திருப்பினாலும் நேராக தான் இருக்கும், இப்படி இருந்தாலும் நேராக தான் இருக்கும். பகவத் பயணம்ங்கிறது ஒரு டாபிக் வரும், பின்னாடி வந்து இணைப்புகள்னு போட்டு ஐயா வந்து அனுபவத்தில் அப்பப்போ நடந்த நிகழ்வுகளை தொகுத்து போட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் எந்த தருணத்தில் ஞானத்து பக்கம் வராரு, அவர் எப்படி இருந்தார், பள்ளி வாழ்க்கையில் எப்படி இருந்தார், கல்லூரியில் எப்படி இருந்தார், எந்த சூழ்நிலை அவரை வந்து ஞானத்தின் பக்கம் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக போட்டிருப்பார். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த புக்கை வாங்கி படிங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அது. நன்றி. இப்போ ஐயா வந்துட்டுருக்காங்க, தியானங்கிற சப்ஜெக்டில் ஐயா உரையாற்ற போகிறாங்க. உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கெல்லாம் தியானத்தை கொடுத்துருங்க, நீங்கள் கவனமாக ஐயா சொல்கிறத கேளுங்கள்.